இன்னைக்கு செஷன் வந்து கஸ்டமர்ஸ் சம்பந்தமா கஸ்டமர்ஸ் பேஸ் பண்ணுன ஒரு செஷனாக இருக்கிறது, எப்படி கஸ்டமர் ஹேண்டில் பண்றதுன்றது பத்தியான ஒரு செஷனாக இருக்கிறது. ஸோ அதனாலதான் ஏபிசின்னு கொடுத்துருக்கேன், அசர்டிவ்லி பில்ட் யுவர் கஸ்டமர். உங்க கஸ்டமரை நீங்க எப்படி அசர்டிவா பில்ட் பண்றது அப்படிங்கறதான் நம்ம இன்னைக்கு பாக்குற விஷயம். மீண்டும் ஒரு முறை நம்ம பேசும்போது கோவிட பத்தி பேசிட்டே நம்ம வந்து மூணு செஷன் நம்ம கோவிட பத்தி சின்னதாக டச் பண்றோம். ஸோ மீண்டும் ஒரு முறை கோவிட் நம்ம டச் பண்ணிட்டே போவோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் நியூ நார்மல் அப்படின்னு சொல்றாங்க, என்னத்துக்கு தான் நியூ நார்மல்னு சொல்றாங்க? அட்மின் சார் ஒரு சின்ன சவுண்ட் வந்துட்டே இருக்கேன். ஓகே, இந்த நியூ நார்மல் அப்படின்னா நம்ம இது எப்படி புரிஞ்சுக்கணும் இந்த நியூ நார்மல் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நியூ நார்மல் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, ஏன் இதை நியூ நார்மல் சொல்றாங்க? நான் மூணு ரெண்டு செஷனாவும் நியூ நார்மலை பத்தி பேசினேன், இப்பவும் இந்த நியூ நார்மலை பத்தி பேசுறேன். எதுக்காக இந்த நியூ நார்மல் அப்படின்னு சொல்றாங்கிறத நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா, இந்த நியூ நார்மல்னா பல அதிர்ச்சிகள் இருக்கு. அந்த அதிர்ச்சியெல்லாம் நமக்கு சாதாரணமா பழக்கிடுறாங்க. இப்போ எதுலாம் நமக்கு முந்தைய அதிர்ச்சியாக இருந்ததோ அந்த அதிர்ச்சியெல்லாம் நமக்கு சாதாரணமாயிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், மார்ச் 25, 26 வந்து தமிழ்நாடு மொத்தத்துக்கு சேர்த்து 5 பாசிட்டிவ் கேசஸ் அப்படின்னு சொன்னப்போ அது மிகப்பெரிய அதிர்ச்சியை நமக்கு தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4000 கேஸ், 4500 கேஸ் சொன்னா கூட நமக்கு ஒன்றும் பெரிய அதிர்ச்சியெல்லாம் ஒன்றும் இல்லை, நேற்றை விட கம்மி தான் இல்லை அப்படிங்கிறது சாதாரணமாயிடுச்சு இல்லையா? ஆனா மார்ச் 25 அஞ்சு கேஸுங்கிறது அதிர்ச்சி, இன்னைக்கு 4000 கேஸுங்கிறது நார்மல் இல்லையா? ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்கிறது வந்து அன்னைக்கு அதிர்ச்சி, இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு 50 பேர் சாகுறாங்கிறது வந்து பக்கத்து ஸ்டேட்டோட கம்மி தான் அப்படிங்கிறது அது நார்மல் இல்லையா? நம்ம தான் இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா 84 ரூபா பெட்ரோல் அப்படிங்கிறது வந்து 84 ரூபா ஆயிருச்சு. சில பேர் பேசிட்டு போது அப்படியா 84 ரூபாய் ஆயிருச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு அது நமக்கு அது ரொம்ப நார்மல் ஆயிருச்சு. அது 100 ரூபானா நம்ம யாரும் வருத்தப்படுற போறது இல்லை, ஏன்னா அது நமக்கு நார்மல் ஆயிடுச்சு. அப்படின்னா ஒன்று கன்ஃபார்மாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இப்போ நான் வந்து ரீச் அகாடமின்னு சொல்லி நீட் கோச்சிங் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஸ்கூல் திறந்தா பரவாயில்ல அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆகஸ்ட்ல ஸ்கூல் திறக்கும்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் அக்டோபர்ல திறக்கும்னு சொல்றாங்க, இப்போ ஜனவரியில் திறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அதிர்ச்சி கொடுத்து அதிர்ச்சி கொடுத்து எனக்கு அதிர்ச்சியெல்லாம் பழகிடுச்சு, எனக்கு இது இப்போ ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. அப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு கன்ஃபார்மாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா, கோவிடுக்கு அப்புறம் அதிகமான அதிர்ச்சிகள் வரும். உங்க பிசினஸ்ல எக்கச்சக்கமான அதிர்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, ஆனா அந்த அதிர்ச்சிக்குள்ள உங்களுக்கு நார்மலா தான் தெரியும், எதுவுமே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக தெரியவே தெரியாது. அதனாலதான் அவங்க சொன்னாங்க நியூ நார்மல் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி உங்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இந்த அதிர்ச்சியை தாண்டி இங்க நடக்க போற பிரச்சனைகள்லாம் தாண்டி நீங்க உங்க பிசினஸ் ஜெயிக்க வேண்டியது இருக்கு ஓகேங்களா? 6 கோடி மக்கள் இந்த ஒரு லாஸ்ட் 2 மந்த்ஸ்க்குள்ள 6 கோடி மக்கள் பிலோ பாவர்ட்டி லைன் போயிட்டாங்க. பிலோ பாவர்ட்டி லைன் அதாவது ஒரு அளவுக்கு மேல இருந்தவங்க எல்லாரும் 6 கோடி மக்கள் பிலோ பாவர்ட்டி லைன் போயிட்டாங்கன்னா உண்மையிலேயே ஸ்மார்ட்டா தெளிவா நம்ம பிளான் பண்ணாட்டி ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு லெவல் கீழே ஆட்டோமேட்டிக்கா நம்ம இறங்கிடுவோங்கிறது நீங்க மிகப்பெரிய சேலஞ்ச். அப்படிங்கும் போது நாம ஒரு எக்ஸலண்டான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோம்னா இதுல நம்ம கஸ்டமர் எப்படி ஹோல்டு பண்றதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்குது. சரி, இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, ஏதாவது ஒரு கிளிமர் ஆஃப் ஹோப் இருக்கா, ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா, ஒரு ஒளிவட்டம் தெரியுதா, எங்கேயாவது ஒரு லைட்டா ஒரு ஒளி கீற்று தெரியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒண்ணு தெரியுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பழக்கம் இருக்கு, எவ்வளவு அடிச்சாலும் தாங்கும், எவ்வளவு அடிச்சாலும் தாங்கும், அந்த பழக்கம் நம்ம எல்லாத்திட்டையுமே இருக்கு. அது நம்மகிட்ட இருக்க ஒரு நல்ல பழக்கம் தான் இல்லையா? ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கும், ட்ரைனிங் எடுத்து எடுத்து நீங்களும் பழகிட்டீங்க, உட்காந்துருக்கணும் அவ்வளவுதானே, அப்படி காதல மட்டும் உட்காந்துருக்கீங்க, அப்படி கார்ல போறீங்க, அப்படி கார்ல வரீங்க, சில பேர்ல வீடியோ ஆஃப் பண்ணிட்டு, நல்ல வேலை வீடியோ ஆன் பண்ணாம இருக்கிறது நல்லது, வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நீங்க அப்படியே சாப்பிட்டு அப்படியே உட்காந்து கேட்டுட்டு அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி ஜூம் ட்ரைனிங் எல்லாம் பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஜாலியா அட்டன் பண்றது தானே அப்படிங்கிற மாதிரி அட்டன் பண்ணோம். ஜூம் ட்ரைனிங் இன்னைக்கு ரொம்ப அதிகமா ஜூம் ஆயிடுச்சு, அதே நீங்க பாத்துருப்பீங்க. ஒரு டயர்லெஸ் மைண்ட், மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருக்கு, எப்படி ஜெயிச்சிடலாமா அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து கொடுத்துட்டே இருக்கு மனசு, அதையும் நம்ம பாத்துட்டே இருக்கோம் ஓகேங்களா? இப்ப கூட பாருங்க, நான் வந்து 20 லட்சம் கோடி லோன் தருவாங்க அப்படின்னு சொன்னப்போ நான் வந்து லோனே வாங்காம கம்பெனி ரன் பண்ணிட்டு இருந்தேன், என்கிட்ட 15 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, எனக்கு மாசம் 1.5 லட்சம் ரூபா இருந்தாதான் என் பிசினஸ் என்னோட ஆபீஸ் ஓட்ட முடியும், சம்பளம் எல்லாம் சேர்த்து 1.5 லட்சம் ரூபா எல்லாமே ஆபீஸ் ஓட்ட முடியாது. இப்ப நான் இது வரைக்கும் கடன் வாங்கினதே கிடையாது ஓகேங்களா? நான் வந்து இது வரைக்கும் என்னுடைய ஓன் பிசினஸ் தான் இது வரைக்கும் ரன் பண்ணிட்டே இருக்கேன், நான் என் மக்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுத்துருக்கேன். இப்போ லாக்டவுனால ஸ்கூல்ஸ் இல்லைங்கிறதுனால எப்படி என் மக்களுக்கு சம்பளம் தருது, எப்படி ரெண்ட் தருதுங்கிறது எனக்கு தெரியல. அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது என்னுடைய பேங்க் அக்கௌண்ட், நான் எங்க பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிறோம், அந்த பேங்க்ல நான் வருஷத்துக்கு வந்து 1.5-2 கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்றேன், நான் என் ரேஞ்சுக்கு நான் 2 கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அப்போ திடீர்னு 20 லட்சம் கோடி ஒரு லோன் தராங்கும் போது நானும் நம்பிக்கையா இருந்தேன், அப்பா நம்ம 1.5-2 கோடி டேர்ன் ஓவர் பண்றோம், நம்ம கண்டிப்பா நமக்கு லோன் தருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் போய் லோன் கேட்டா அவங்க லோன் இல்லைங்கிறாங்க, உங்களுக்கு தான் லோன் கிடையாதுங்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே லோன் வாங்கியிருந்தா அந்த லோன் வாங்கினாலும் 20% எக்ஸ்ட்ரா லோன் தருவாங்க, இது வரைக்கும் லோன் வாங்காதாலும் லோன் இல்லையா, நான் வாங்காதது பெரிய தப்புங்கிறாங்க, ஏற்கனவே வாங்கியிருக்கணுங்கிறாங்க.
அப்படிங்கும் போது நான் ஒரு பெரிய ஹோப்போட போனேன். அப்படி ஹோப்போட போனேன், எனக்கு லோன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் என் மைண்ட் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, சரி அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம் அப்படின்னு அடுத்த ஆப்ஷனுக்குள்ள போயிடுறேன். அதான் ஒரு புக் படிச்சுட்டு இருக்கேன், அந்த புக்ல அவன் எழுதியிருக்கான். இப்ப ஒரு புக் படிச்சுட்டு இருக்கேன், இதான் அந்த புக் ஹவு இந்தியா ஒர்க்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு. இந்த புக்ல நான் படிச்சுட்டு இருக்கேன், இந்த புக்ல அவன் எழுதியிருக்கான். இந்திய காரர்களுக்கு ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்கான், ஒரு ஒரு பழக்கம் அவங்க இந்தியன்ஸ் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே கடைசியில் நல்லபடியா முடிஞ்சிடும் அப்படின்னு நம்பிக்கை வந்துருக்கான். கடைசியில் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிடும் அப்படின்னு நம்புவாங்க. அப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க, நல்லபடியா முடியாட்டி அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா அதுக்கு அவன் பதில் சொல்லுவானா, அப்பனா அது முடிவில்லை அப்படின்னு சொல்லுவான். அப்ப முடிவுங்கிறது என்ன, நல்லபடியா முடிஞ்சாதான் அதுக்கு பேர் முடிவு. அது வரைக்கும் நான் நம்பிக்கிட்டே இருப்பேன், ஒரு நாள் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் இருக்கு. அதுதான் இங்க இருக்க கிளம்புற போகும். நான் ஒரு நாள் ஜெயிச்சிருவேன். உங்களை யாராவது சென்ட்ரியல் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கூப்பிட்டு வாங்க நீங்க ஜாயின் பண்ணுங்க, நான் உங்க இந்த கம்பெனிக்காக உங்களை இன்வைட் பண்ணப்போ நம்ம உள்ள போனோம்ல, உள்ள போகும்போது இன்னைக்கு வரைக்கும் நம்ம கிட்ட இருக்க ஒன்னே ஒண்ணுதான், ஓடுதல் அண்ட் அமேசிங் ஹோப். ஒரு பெரிய ஹோப் நம்ம எல்லாம் ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அதான் போன மீட்டிங்ல நான் கேட்டேன், வெறும் நம்பிக்கை மட்டும் பத்தாது. ஜெயிப்பதற்கு ஹோப் இஸ் நாட் அ ஸ்ட்ராட்டஜி, வெற்றி பெறுவதற்கு ஹோப் மட்டும் பத்தாது, நம்பிக்கை மட்டும் பத்தாது இல்லையா. நம்பிக்கை வேணும், அதுல மாட்டிருக்கிறது இல்லை. ஆனா வெறும் நம்பிக்கை மட்டும் பத்தாது இல்ல, நம்பிக்கை மட்டும் வச்சு என்ன பண்றது, அது ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்கணும் இல்லையா. இங்க இருக்க ப்ராப்ளம் என்ன, வெறும் நம்பிக்கை மட்டும் தான் வச்சு உட்காந்துருக்கோமே. நம்பிக்கையா இருக்கு, எங்க நம்பிக்கை இருக்கு, நான் உறுதியா நம்புறேன், என் பையன் ஜெயிச்சோம் நான் நம்புறேன், என் பையன் பொண்ணு என் பொண்ணு தப்பு பண்ண மாட்டோம் நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்ம இப்படியே சொல்லிட்டு இருக்கேன்னே தவிர நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா இனிமேல் கோவிட் தாண்டி நம்ம ஜெயிக்கணும்னா இதுக்கப்புறம் இருக்க காம்படிஷன்ல இங்க இருக்க அதிர்ச்சி எல்லாம் தாண்டி, இருக்க பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி கன்சிஸ்டன்டா ஜெயிக்கணும்னா வெறும் நம்பிக்கை மட்டும் பத்தாது, சில ஸ்ட்ராட்டஜி வேணும், சில கிளாரிட்டி வேணும். அதுல முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, கஸ்டமரை ஹோல்டு பண்றது. கஸ்டமரை ஹோல்டு பண்ணி வைக்கிறதுங்கிறது நீங்க ஒரு மிகப்பெரிய தேவையா இருக்குங்கிறது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. கஸ்டமர் மனநிலையை மாறுது, ஏன் உங்க பையன் என் பையன் மனநிலையே மாறிட்டு இருக்குல்ல, என் பையனுக்கு உங்க பையனுக்கு சேலஞ்ச், அவனுக்கு இருக்க ப்ராப்ளம் நமக்கு எல்லாம் இல்லாதது, அவனுக்கு வேற மாதிரி பிரச்சனை இருக்கு இல்லையா. ஒரு ஆறாவது படிக்கிற பையனுக்கு அவங்க அப்பா ஹோம்ஒர்க் எழுதி கொடுத்தாரு, ஒரு ஆறாவது படிக்கிற பையனுக்கு அவங்க அப்பா ஹோம்ஒர்க் எழுதி கொடுத்தாரு. ஹோம்ஒர்க் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் ஹோம்ஒர்க் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் யோசிச்சான், ஹோம்ஒர்க் எழுதி கொடுத்துருமே இது பெரிய தப்பாச்சே, எழுதி கொடுத்துக்க கூடாது, நம்ம பண்ணது பெரிய தப்பாச்சே அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தாரான். சாயங்காலம் பையன் வந்தோம்னா அவன் பையன் அவங்க அப்பா சொன்னாரா, தம்பி இனிமேல் அப்பா ஹோம்ஒர்க் எழுதி தரமாங்க, நான் பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த பையன் சொன்னா, எங்க டீச்சரும் அதான் சொன்னாங்க, எழுதி கொடுத்து போற தப்பான், இனிமே தயவுசெய்து எழுதி கொடுத்துறாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஆறாவது படிக்கிற பையனுடைய பாடத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மள கஷ்டப்படுற நிலைமையில தான் இன்னைக்கு அவனுடைய கிரைசிஸ் இருக்கு. ஆறாவது பாடமே இன்னைக்கு கஷ்டமா இருக்கு, அவன் லைஃப் எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு பாருங்க. அப்படின்னா இன்னைக்கு பிசினஸ் பண்றது அதை விட மிகப்பெரிய கஷ்டம். அப்ப அந்த கஷ்டத்தை தாண்டி கஸ்டமரை ஹோல்டு பண்றதுங்கிறதுலாம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த கஸ்டமரை ஹோல்டு பண்றது நம்ம என்னெல்லாம் பண்ணுங்கிறது நம்ம நீங்க பார்க்க போறோம். கஸ்டமருக்கு வேற ஒரு டிஃபரெண்டான மைண்ட் செட் நம்ம இருக்கும், அவனுக்கு வேற ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னு யோசிச்சு பாருங்க, இப்ப நம்மள யோசிச்சு பாருங்க, நமக்கே 1000 பிரச்சனை இருக்கு இல்லையா. இப்ப ஒருத்தர் டெலிகாலிங் பண்றாரு, எனக்கு இது நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கு, ஒருத்தர் டெலிகால் பண்றாரு, போன் பண்ணி நான் ஸ்டெர்லிங் ரிசார்ட்ஸ் இருந்து பேசுறேன், 2,00,000 கொடுத்தீங்கன்னா அடுத்த 22 வருஷத்துக்கு நீங்க வந்து டூர் போலாங்கிற, நீங்க யோசிச்சு பாருங்க. நான் உட்காந்துருக்கும்போது என் மைண்ட் செட் எப்படி வேலை செய்யணும்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா வெளியே போகவும் வழியில உட்காந்துருக்கு, என் கையில 2,00,000 கேட்கறங்கிறது தான் என் மைண்ட் செட்டா இருக்கு இல்லையா. அப்போ நான் வேற ஒரு கன்சர்ன்ல இருக்கு, எனக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கு, அதான் எனக்கு இருக்க ப்ராப்ளம். அப்படி கஸ்டமர்ஸுடைய மைண்ட் செட் நிறைய மாறி இருக்கு, அவனுக்கு வீட்டு பிரச்சனைகள், இஎம்ஐ கட்டணும், ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணணும், மார்க்கெட்டிங் ப்ராப்ளம் இருக்கு, டெட்டாஸ் என்ன பண்றது, கடங்காரம் என்ன பண்றது, ரெண்ட் எப்படி பண்றது, சேலரி எப்படி கட்டணும், 1,000 பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை கிடையில அவங்க கஸ்டமரை நீங்க போய் பார்த்து கன்வின்ஸ் பண்ணி உங்களுக்கு பிசினஸ் கன்வெர்ட் பண்ணணும்னா 2 கிளாரிட்டி நீங்க எடுத்துக்கணும். ஒண்ணு, அந்த கஸ்டமருக்கு இந்த தொழிலை பத்தி, ரியல் எஸ்டேட்டை பத்தியோ, உங்க பிசினஸ் பத்தியோ அந்த கஸ்டமருக்கு ஒன்னு லெஸ் இன்ஃபர்மேஷன் போயிருக்கும், இல்லைன்னா மிஸ் இன்ஃபர்மேஷன் போயிருக்கும். லெஸ் இன்ஃபர்மேஷன் பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா, மிஸ் இன்ஃபர்மேஷன் தான். யாரோ எங்கேயோ எப்படியோ ஒரு இடத்துல நம்ம ஒரு விஷயத்த தப்பா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது அவங்க மனசுல உட்காந்துருந்தா அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய சேலஞ்சிங். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, நமக்கு காத்து வழி செய்தி நிறைய வருது இன்னைக்கு இருக்க செய்திக்கெல்லாம். நீங்க பாருங்களேன், நீங்க எந்த பேப்பர் திறந்து பார்த்தாலும், எந்த நியூஸ் சேனல் எடுத்து பார்த்தாலும் இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்சலூட் நெகட்டிவிட்டி தானே. வெறும் நெகட்டிவிட்டி மட்டும் தான் ஃபுல்லா பார்ப்பாங்க, ஃபுல்லா நெகட்டிவ் தான், இங்க ஏதாச்சும் இங்க ஆச்சு, ஃபுல்லா நெகட்டிவ் தான். நமக்குமே நெகட்டிவ் நியூஸ் தான் பிடிச்சிருக்கு, பாசிட்டிவ் நியூஸ் தான் ஒன்றும் பிடிக்கல. அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இவ்வளவு பெரிய நெகட்டிவிட்டி சேர்ந்த ஒரு இடத்துல இந்த கஸ்டமரை எடுத்து அந்த கஸ்டமருக்குள்ள பிசினஸ் பண்ணி நம்ம ஜெயிக்கணும்னா ஒரு எக்ஸலண்டான தாட் ப்ராசஸ் எல்லாமே இதெல்லாம் பண்ண முடியாது. கஸ்டமருடைய ப்ராப்ளத்தை யோசிச்சு பாருங்க, அவங்க இப்பெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்கு. இப்படி இப்ப கஸ்டமர் என்ன சொல்றாங்க, உங்க கஸ்டமர் யாரும் அவங்களுக்கு அவங்க அடிக்கடி இந்த வார்த்தை கேள்விப்படுறாங்க, இன்க்ளூடிங் நான், பார்த்து பண்ண, இது சரியான நேரம் இல்லை, எதுவாக இருந்தாலும் தள்ளி போடு, வேற சாய்ஸ் இருக்கான்னு பாரு, எதுக்கு அவன் மாமா கிட்ட கேட்டுக்கோ, எதுக்கு அப்பா கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது ஒரு முடிவெடுக்கலாம்னு உங்க கஸ்டமர்ஸ் நீங்க பேசி அவங்க ஏதாவது ஒரு முடிவெடுக்கலாம்னு நினைச்சா கூட ஓகேவா,
அவங்களுக்கு எப்படி பிரச்சனை இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு காய்கறி கடைக்கு போறீங்க, 50 ரூபாய்க்கு வெண்டைக்காய் வாங்கினாலும் ஒரு தடவை உடச்சு பாக்கணும் வளைச்சு பாக்கணும் நீங்க நினைக்கிறீங்கன்னா, 5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு லேண்ட் வாங்கணும்னா எவ்வளவு தூரம் நீங்க யோசிக்க வேண்டிய நிலைமை இருக்கா நீங்க புரிஞ்சுக்கணும். என்னைக்குமே கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பாக்குற நமக்கு தெரியும், 3 லட்சம் ரூபாய் நீங்க வாங்க போறீங்க 5 லட்சம் ரூபாய் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் இவ்வளவு நெகட்டிவிட்டி தாண்டி வரும். பாத்து பண்ண, இப்ப லேண்டுக்கு இன்வெஸ்ட் பண்றது சரியான நேரம் இல்ல, இப்ப அது சரியில்லை இது சரியில்லைன்னு சுத்திரிக்கவன் பூரா நிறைய சொல்றான். இது அத்தனையே தாண்டி அவன் கன்வின்ஸ் பண்ண வேண்டிய சேலஞ்ச் அந்த கஸ்டமருக்கு இருக்கு. சரி, நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டீம் மீட்டிங்ல ஒன்னும் ஜூம் மீட்டிங்கோ இல்ல நேர்ல உட்காந்தீங்களா, நம்ம டீம் மீட்டிங்ல இப்படிதான் பேசுறாங்க இல்லையா, அவர் எல்லாம் பண்ணிட்டாரு அவங்க டீம் பண்ணிட்டாங்க, நம்ம தான் ஒண்ணு பண்ணாம இருக்கோம், நாம தான் ரொம்ப ஸ்லோவா இருக்கும், எல்லாத்துக்கும் கோவிட் தானே அவங்க பண்ண முடியும் உன்னால ஏன் பண்ண முடியல, இப்படியான கேள்விகள் அடிக்கடி வந்துட்டே இருக்கு. அப்போ ஒரு பக்கம் கஸ்டமர் ஹேண்டில் பண்றதுங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம டீம் கேள்விக்கான ஆன்சர் பண்றதுங்கிறது இன்னொரு பெரிய சேலஞ்சர். அப்ப இது ரெண்டு கடையில உட்காந்துட்டு நான் டிராவல் பண்ணாம இப்படி இப்படி யோசிக்கிறேன், நான் கரெக்டா தான் இருக்கேன், நான் லைட்டா தான் டிராவல் பண்றேன்னா எனக்கு தான் வரலையா, இல்ல நான் அவ்வளவுதான் போயிட்டு இருக்கேன்னா இப்படி 1000 பிரச்சனை மண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இது எப்படி ஆன்சர் பண்றதுன்னு தெரியாம நீ தவிச்சிட்டே உட்காந்துருப்பீங்க. இதுதான் நமக்கு சிச்சுவேஷனா இருக்கும் இல்லையா. இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் இருக்குன்னு நான் சொல்றேன், உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு, எல்லாத்தையும் பிசினஸ் சேலஞ்சஸ் இருக்கு. இன்னைக்கு இருக்க கோவிட் டைம்ல இந்த பிசினஸ் ஆண்டி வெளியே வரும்போது யாரு ஸ்மார்ட்டா வெளியே வந்து ஜெயிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த கேள்விக்கான ஆன்சர் ரெடி பண்ண உங்களுக்கு தெரியும். உங்க டீம்ல 10 பேர் இருக்காங்கன்னா அந்த டீம்ல 4 பேரு சஸ்டைன் ஆகி மேல வர மாதிரி மீதி 6 பேருக்கு வர முடியாது. எல்லாரும் ஒரே பிசினஸ் தான் பண்றோம், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சிச்சுவேஷன், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கஸ்டமர்ஸ் தான். ஆனா அது 4 பேர் ஜெயிக்கிற மாதிரி மீதி 6 பேர் ஜெயிக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரைசிஸ் ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு மைண்ட் செட் முதல் வேணும். இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்றதுக்கு மைண்ட் செட் வேணும். ஒரு நிமிஷம் உங்க வைஃப் வந்து ஒரு 500 ரூபாய் பணம் கொடுக்குன்னு 2000 ரூபாய் கேட்ட கோவம், ஒரு 10000 ரூபாய் பணம் கொடுங்க 5000 ரூபாய் பணம் கொடுங்கன்னு கேட்ட கோவம் வந்துடும் இல்லையா, உடனே ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அப்போ அவங்க என்ன யோசிப்பாங்க, அப்படியே மூஞ்சி பார்த்து ஒரு முறை முறைச்சு வச்சுக்கோங்க, அவங்க என்ன யோசிப்பாங்க, உங்ககிட்ட கேட்காம லேட்டாக கேட்க போறோம் அவங்க யோசிப்பாங்க, அவங்க நிலைமை அதுதான். நமக்கு எவ்வளவு கோவம் வரும், கொஞ்சம் கூட கஷ்டத்தை புரிஞ்சுக்குதான்னு பாரு, வெளியே போனா ஒண்ணுமே இல்ல படாத பாடுபட்டு உட்காந்துருக்கு 5000 10000 கொஞ்சம் புரிஞ்சுக்குதான் பாரு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா யோசிப்பாங்க சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான், அவங்களுக்கு அவங்க ஹேண்டில் அவங்க நீங்க அதை ஹேண்டில் பண்ணிதான் இருக்கும். அந்த சிச்சுவேஷன் இன்னும் எஃபெக்டிவா ஹேண்டில் பண்ணணும், உங்க வயசுக்கு பெட்டரா நீங்க ஆன்சர் பண்ணணும். கிரைசிஸ் அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் நான் சொல்றேன், கிரைசிஸ் பாட்டுக்கு க்ரீப் ஆயிட்டே இருக்கும். லாஸ்ட் 1 வீக்குள்ள எடுத்தீங்கன்னா, எங்க அக்காவுக்கு கேன்சர், ஓகே லாஸ்ட் 1 வீக்குள்ள எங்க அக்காவுக்கு கேன்சர், எங்க பெரியப்பா இறந்து போயிட்டாங்க, ஓகே இன்னைக்கு நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருக்கேன். கிரைசிஸ்ங்கிறது அது பாட்டு க்ரீப் ஆகி வந்துகிட்டே இருக்குது, ஓகேவா. அந்த அந்த ஆப்ரேஷன் நாங்கள் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணோம், கஷ்டப்பட்டோம், அக்காவுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ண முடியாது பண்ண சேலஞ்சஸ் என்ன, அது ஒரு ப்ராப்ளம். அதே மாதிரி பெரியப்பா இறந்து போயிட்டாங்க, அந்த பெர்மிஷனை வாங்கி வேலூருக்கு போயிட்டு வரதுக்குள்ள பட்ட கஷ்டம். இது எல்லாம் எடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். யார் ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்றான்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த ப்ராப்ளத்தை இன்னும் எஃபெக்டிவா ஹேண்டில் பண்ற மைண்ட் செட் இருக்கவங்க மட்டும்தான். இன்னைக்கு இருக்க பிசினஸ்ல இது எப்படி இன்னும் பெட்டரா பண்றது யோசிக்கிறது தான் இன்னைக்கு இருக்க மிகப்பெரிய சேலஞ்ச். அதுக்கான மைண்ட் செட் தேவை, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதை கஸ்டமரை ஹேண்டில் பண்ண தெரியும். அப்போ 3 மிருகங்கள் இருந்துச்சான், லயன், அதாவது ஒரு சிங்கம், ஒரு நரி, ஒரு கரடி, 3 வந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்துச்சான். இது 3 ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் போது 3 வேட்டைக்கு ஒண்ணா போச்சாமா, சிங்கம் அந்த வேட்டையை 3 சேர்ந்து வேட்டையாடுனதுல, கரடி நரி அண்ட் சிங்கம் 3 வேட்டையாடுனதுல, ஒரு மானு, ஒரு முயல், ஒரு ஆடு வேட்டையில கிடைச்சிட்டான். ஒரு மானு, ஒரு முயல், ஒரு ஆடு, 3 வேட்டையில கிடைச்சிச்சு. 3 சேர்த்து கிடைக்குது. அப்போ அந்த சிங்கம் கேட்டுச்சான் அந்த நரியை பார்த்து, இது எப்படி பங்கு போட்டுக்க நீ சொல்லு அப்படின்னு கேட்டுச்சான். அப்ப நரி சொல்லிச்சான், ஆனா ஆடு முயல் சின்னதா இருக்கு நான் எடுத்துக்கிறேன், ஆடு கொஞ்சம் பெருசா இருக்கு அது வேணா கரடி கொடுத்துடலாம், மானு பயங்கர பெருசா இருக்கு அது வேணா நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சான். சொன்னோம்னா ஓய் ஒரு அப்ப போச்சான் நரிய அப்பிட்டு, அதை சொல்றது நீ ஏறா அப்படின்னு கேட்டு கரடியை பார்த்து கேட்டுச்சான், தம்பி நீ சொல்லுப்பா இது எப்படி பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு கேட்டான். கரடி சொல்லிச்சு, அண்ணா நீங்க டிஃபனுக்கு நீங்க முயல் சாப்பிட்டுக்கோங்க, லஞ்சுக்கு நீங்க ஆடு சாப்பிட்டுக்கோங்க, நைட் வேணா நீங்க மான் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப அந்த சிங்கம் கேட்டுச்சான், உனக்கு எப்ப இவ்வளவு பெருந்தன்மை வந்துச்சு அப்படின்னு கேட்டுச்சான். கரடி சொல்லிச்சான், எப்போ நரிக்கு கண்ணு 1.5 மேல ஏறிச்சோ அப்பயே எனக்கு பெருந்தன்மை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிச்சான். அப்படின்னா நரி வந்து பட்டு தெரிஞ்சுக்கிச்சு, கரடி பார்த்து தெரிஞ்சிச்சு இல்லையா, பார்த்தானே கண்டுபிடிச்சிச்சு. அப்போ அடிக்கிற நமக்கு அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம இன்னைக்கு சொல்ற இந்த லெசன்ஸ் பூராமே அடிபட்டவங்க உங்களுக்கு சொல்றது, ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்க உங்களுக்கு சொல்றது, இந்த கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறது உங்களுக்கு அவங்க சொல்லித்தரத்துக்காக வந்திருக்காங்க, நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோ. அப்ப கஸ்டமரை பார்க்க போகும்போது நம்ம முகம் எப்படி இருக்கும், ஓகேங்களா, ஒரு கஸ்டமரை பார்க்க போறோம் நம்ம முகம் எப்படி இருக்கும்ங்கிறத நீங்க கொஞ்சம் பாருங்க. இந்த எந்த முகத்தோட நம்ம கஸ்டமரை பார்க்க போறோம், ஓகேவா, ஒரு முகம் ஒவ்வொரு மாதிரியான முகம், இதே கஸ்டமர் முடிவு பண்றதை நீங்க முடிவு பண்றது அந்த முகத்தை. இதுதான் லாஸ்ட் டைம் ஒரு கிளாஸ் இருக்கும்போது சொன்னேன்,
அனைமா அந்த டாப் ஆஃப் த மைண்டுக்கு நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, ஒரு கஸ்டமர் டாப் ஆஃப் த மைண்டுக்கு நீங்க போனாலும் சரி, ஒரு கஸ்டமரை ரொம்ப திருப்தியா நீங்க ஹேண்டில் பண்ணாலும் சரி, அந்த முகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொல்றேன், நான் சைனா போயிருந்தப்போ நான் வந்து ஒரு நாள் லீவ் எனக்கு கிடைச்சிச்சு. அதாவது 15 நாள் நான் கன்சல்டிங்காக போயிருந்தேன், 4-5 நாள் கன்சல்டிங் அப்புறம் எனக்கு ஒரு நாள் லீவ் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நாளைக்கு தான் கன்சல்டிங். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ஒரு நாள் லீவ் இருந்துச்சு. நான் என் பார்ட்னர் என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, சரி சும்மா உட்காந்துருக்கு, நான் வந்து சானிட்டரி நாக்கினோட கன்சல்டிங்காக போயிருந்தேன், அப்போ சும்மா தானே இருக்கும், நம்ம எங்கேயாவது வெளியே போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம். நானும் என் பார்ட்னர் போனோம். காலையில் ஒரு 8:30 இருக்கும், ஒரு ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு போனோம். ஃபர்னிச்சர் ஷாப்னு என்ன கேட்டீங்கன்னா, 40,000 ஸ்கொயர் ஃபீட், ஒரு ஃப்ளோர் வந்து 40,000 ஸ்கொயர் ஃபீட், அந்த மாதிரி 8 மாடி. அப்போ எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுங்க, 40,000 ஸ்கொயர் ஃபீட்னா 1 ஏக்கர்னு வச்சுக்கலாம். அப்போ 8 மாடினா 8 ஏக்கர் இருக்கு. அதான் வந்து அந்த ஷோரூமோட சைஸ். அப்ப நானும் என் பார்ட்னர் போய் சும்மா 6வது மாடி அப்படின்னு பட்டன் அமுத்தினா, லிப்ட்ல போய் ஏறணும். 6வது மாடிக்கு போய் லிப்ட் நின்றுச்சு. அந்த கதவு திறக்கும் போது அங்க ஒரு சைனீஸ் கேர்ள் பயங்கர ஸ்மைலிங் ஃபேஸோட எங்களை இன்வைட் பண்ணாங்க. ப்ளீஸ் வெல்கம் சார் அப்படின்னு இன்வைட் பண்ணி கூட்டு போய் ஒவ்வொரு ப்ராடக்ட் காமிச்சாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் அந்த பொண்ணு கிட்ட சொன்னேன், நாங்க எதுவும் வாங்க வரல அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு, சார் நீங்க வாங்க வர வேணாம் சார், நோ ப்ராப்ளம் சார், நீங்க என் கடைக்கு வந்துட்டீங்க, என் கடையில் இருக்க ப்ராடக்ட்ஸ் என்ன நீங்க பாத்துட்டு போங்க சார்னு சொல்லிட்டு 1:45 மணி நேரம் 1:45 மணி நேரம் என் கூட வந்து ஃப்ளோர் ஏத்தி கோடி இறக்கி 1:45 மணி நேரம் எங்களுக்கு எல்லா ப்ராடக்ட் சுத்தி சுத்தி காமிச்சு. எதுக்கப்புறம் நான் வாங்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம், அதை கூட புரிஞ்சுக்கோங்க, நான் வாங்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்கிட்ட 1:45 மணி நேரம் சிரிச்சவங்க இன்ச்சு கூட குறையல. நான் என்னை உள்ள பார்க்கும்போது எப்படி சிரிச்சிச்சோ அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்குது. அது 1:45 மணி நேரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1:45 மணி நேரம் கழிச்சு எனக்கு திருப்பி லிப்ட்டுக்குள்ள ஏற்றும் போது, அந்த லிப்ட் க்ளோஸ் ஆனவொடனே எனக்கு என் பார்ட்னர் ஒரு மிகப்பெரிய வருத்தம். என்ன வருத்தம்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கிட்ட எதுவும் வாங்காம வரமே, அதான் அங்க இருக்க மிகப்பெரிய பிரச்சனையே. ஸோ சாயங்காலம் வந்தோம், ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருந்தோம். பொதுவாக இந்தியன்ஸ் தான் ஒரே ஏஜா தங்கியிருப்பாங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாதிரி நாங்கள் தங்கியிருக்கும் போது நைட் ஒரு 8:30 மணிக்கு டின்னர் அப்போ ஒரு ஆந்திரக்காரர் எங்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது எங்கிட்ட கேட்டான், நல்ல ஒரு ஃபர்னிச்சர் வாங்கணும்னு ஆசையா இருக்கு, எங்க வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னு தான் சொன்னோம். நான் உடனே என்ன பண்ண கேட்டேன், அவங்க கிட்ட நாளைக்கு காலையில் நீ என் கூட கிளம்பி வா, நான் அவனுக்கு கூட்டு போறேன்னு சொல்லி என் வேலையை விட்டு கொடுத்து அடுத்த நாள் காலையில் 8:30 மணிக்கு அவனை தட்டி குளிப்பாட்டி ரெடி பண்ணி கூட்டிட்டு திருப்பி அதே ஷோரூமுக்கு போய் அதே 6வது மாடி பட்டன் அமுத்தி அதே 6வது மாடி பட்டனை அப்படி லிப்ட் திறக்குது. அந்த பொண்ணு எங்களை பார்த்து ஒரு சிரிப்பு ஒன்று சிரிக்குது. அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரே அர்த்தம், என்ன நீ வருவன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சிரிக்கிற மாதிரி அந்த பொண்ணு ஒரு சிரிச்சிச்சு. அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு நாங்கள் 8 லட்ச ரூபாய்க்கு பிசினஸ் கொடுத்தோம், 8 லட்ச ரூபாய்க்கு பிசினஸ் கொடுத்தேன். ஓகேங்களா, எனக்கு அந்த கம்பெனி ஓனர் யாருன்னு தெரியாது, அவன் யாரும் எனக்கு தெரியாது, அது எதுவுமே எனக்கு தெரியாது, எனக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும். அந்த பொண்ணு எனக்கு முதல் நாள் கொடுத்த மரியாதைக்கு அந்த பொண்ணுக்கு நான் அன்னைக்கு 8 லட்ச ரூபாய்க்கு பிசினஸ் கொடுத்தேன். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அந்த பொண்ணை பத்தி நான் உங்களுக்கு பேசிட்டு, அதுதான் கஸ்டமருக்கு நாம தர மரியாதை. எதுக்கப்புறம் வாங்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம், ப்ளீஸ் அண்டர்ஸ்ட், வாங்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் ஓகேவா. அப்படின்னா பிசினஸ்ங்கிறது அந்த ரேஞ்சுக்கு பார்க்க நமக்கு தெரியும், கஸ்டமருக்கான முகம்னு ஒன்று இருக்கு, அந்த முகத்தை ரொம்ப தெளிவான ஒரு முகமா காட்ட தெரியும். எந்த முகத்தை இது வந்து எடுக்கணும்னா, அந்த கடைசியில் இருக்க அந்த 2 முகம் தான் உங்க முகமாக மாறி நிற்கும். அந்த சிரிச்ச முகம்ங்கிறது அவ்வளோ முக்கியம்னு தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். கஸ்டமர்ஸ் எவால்வ் ஆகிட்டே இருக்காங்க, கஸ்டமர் மைண்ட் செட் மாறிக்கிட்டே இருக்கு. மொத மாதிரி கஸ்டமர்ஸ் இல்லை, அது அவங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது லாயல் கஸ்டமர்னு ஒரு கேட்டகரி இப்போ இல்லை, லாயல் கஸ்டமர் அப்படின்னு ஒரு கேட்டகரி இப்போ இல்லை. உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் அந்த கேட்டகரியில் இருந்தாங்க, அவங்க ஒரு ஹோட்டலுக்கு போனால் அந்த ஹோட்டலுக்கு தான் போவாங்க, ஒரு கடையில் ட்ரெஸ் எடுத்தாங்க அந்த கடை தான் ட்ரெஸ் எடுப்பாங்க அப்படின்னு அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள தான் எல்லாமே செய்வாங்க. அவங்க ஒரு சலூனுக்கு போகணும்னா அங்க அந்த பர்டிகுலரா அவங்க சிறைக்கிறதுக்கு ஆள் இருந்தா மட்டும் தான் முடி வெட்டிக்கோங்க, இல்ல போக கூட மாட்டாங்க. அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு லாயலான ஒரு கஸ்டமர் லாயலா இருந்தாங்க. ஆமாவா இல்லையா கேட்டீங்களா, ஆமான்னு சொல்லுங்க, ஆமா தானே. ஆனா இன்னைக்கு இருக்கு கஸ்டமர்ஸ் யாருமே லாயல் கிடையாது. நீங்க எவ்வளவுதான் பத்திரமா அக்கறையா பாத்துக்கிட்டாலும் அவங்க லாயலா இருக்கும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது. அதுக்கு நான் சொல்ற எக்ஸாம்பிள் எதுவுமே நான் சொல்ற எக்ஸாம்பிள் தான். இந்த எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க ஊர்ல சேலத்துல சங்கம் சில்க்ஸ் ஒரு துணி கிடையாது, ஓகேவா, சக்கரவர்த்தின்னு துணி கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் 25 வருஷமா எங்களுக்கு துணி கொடுத்துட்டு இருந்தாங்க, 25 வருஷமா எங்களுக்கு துணி கொடுத்துட்டு இருந்தாங்க, எங்களுக்கு வேற யாருமே துணி கொடுக்கல. சங்கம் சில்க்ஸ் தான் எங்க துணி கொடுத்துச்சு, முருகாலயத்துல தான் எங்க துணி கொடுத்துச்சு. 25 வருஷமா நான் சின்ன பையனால பெருசாகிற வரைக்கும் எனக்கு 25 வருஷம் துணி கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த சங்கம் சில்க்ஸ், சக்கரவர்த்தி சில்க்ஸும் அந்த முருகாலய சில்க்ஸ் தான். ஆனா 5 வருஷத்துக்கு முடிவு சென்னை சில்க்ஸ் வந்துச்சு, சேலத்துக்கு வந்துச்சு. இங்க இருக்க மக்கள் என்ன பண்ண, 25 வருஷமா துணி கொடுத்து அவங்க கிட்ட போனாங்களா இல்ல சென்னை சில்க்ஸ் போனோம் கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கூட வெக்கப்படாம எங்க போயிட்டோம், சென்னை சில்க்ஸ் போயிட்டோம். போன வருஷம் போத்தீஸ் திறந்தான், அப்புறம் என்ன செஞ்சு நினைக்கிறீங்க, அவ்வளவுதான், நேரம் போத்தீஸ் போயிடும். அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, லாயல்ங்கிற அந்த வார்த்தையே இனிமேல் கிடையாது. அப்படியாப்பட்ட கஸ்டமர்ஸுக்கு நீங்க பிசினஸ் பண்ண வேண்டியது புரிஞ்சுக்கோங்க. கஸ்டமர்ஸ் எவால்வ் ஆகிட்டு இருக்காங்க, எப்படிலாம் எவால்வ் ஆகிறாங்க நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் எப்படி இருந்தா கேட்டீங்கன்னா, எப்படி இருந்தான், எனக்கு என்ன வேணுமோ அதை கொடு அப்படி கேட்டுட்டு இருந்தான். அந்த கஸ்டமர் போதும் போது அப்படிதான் இருந்தான், கிவ் மீ வாட் ஐ வாண்ட், எனக்கு என்ன வேணுமோ அதை கொடு அப்படி கேட்டுட்டு இருந்தான். அப்புறம் கஸ்டமர் கேட்டனா, என் பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுன்னு கேட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனைக்கு அதை சால்வ் பண்ணி கொடுன்னு கேட்டேன்.
ஓகேங்களா, அது கஸ்டமர் அடுத்த லெவல் எவால்விங்கா மாறிச்சு. அப்புறம் கஸ்டமர் கேட்டா எது பண்ணாலும் ஈஸியா பண்றமே எனக்கு செஞ்சு கொடு, எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தது, எது பண்ணாலும் ஈஸியா பண்ணுவோம், மேக் இட் ஈஸி ஃபார் மீ அப்படி கேட்டான். அதுக்கப்புறம் என்ன கேட்டா ஆட் வேல்யூ, ஆட் வேல்யூ எனக்கு பொருள்னா பொருள் மட்டும் பார்த்தாது, பொருளோட சேர்த்து வேற சேர்த்து கொடுப்பியான்னு கேட்டான். ஆட் வேல்யூ அப்படின்னு சொல்றான். சோ ஆட் வேல்யூ இப்படி கேள்வி கேட்டான். இப்ப கஸ்டமர் என்ன கேட்கிறான்னு கேட்டீங்கன்னா எதை பண்ணாலும் நான் ஃபன்னோட ஜாலியா பண்ணுவோம் அப்படின்னு கேள்வி கேட்கிறான். இன்னொரு கேள்வி கேட்கிறான், ஓகே நான் காசு கொடுத்து வாங்கிடுறேன் அது இல்லாம எனக்கு வேற என்ன கிடைக்குன்னு கேட்கிறான். நான் கொடுக்குற காசு நீங்க லேண்ட் கொடுப்பேன் அது இல்லாம எனக்கு வேற என்ன கிடைக்கும் கேட்கும். வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ கேட்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட் டைம் சொன்ன ஞாபகம் உங்களுக்கு, அமேசானோட ஆட் நீங்க பாக்குறீங்க, ஃபர்ஸ்ட் பேஜ்ல அமேசான் ஆட் பாக்குறீங்க, கிரேட் இந்தியன் சேல் அப்படின்னு ஆட் பாக்குறீங்க. இப்படி திருப்பினா பிளிப்கார்ட் ஆட் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, பிளிப்கார்ட் ஆட் பாக்குறீங்க, நீங்க அமேசான்ல வாங்குவீங்களா பிளிப்கார்ட்ல வாங்குவீங்களான்னு கேட்டா நீங்க எதுல வாங்குவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு திருப்பி திருப்பி பாப்பீங்க, எதுல ஆஃபர் அதிகமா இருக்கு அங்க வாங்கிடுவீங்க. ஆமா தானே கதையாட்டுங்க. ஆமா இல்ல கலையாட்டு எனக்கு வேற என்ன எக்ஸ்ட்ரா கிடைக்கும், ஏப்பா நீங்க கொடுக்க டிஸ்கவுண்ட் பொருள் கொடுத்தோம்ல அது ஓகே வேற என்ன கொடுப்ப அப்படின்னு கேள்வி கேட்கணும்ல அப்படின்னா இன்னைக்கு கஸ்டமர் எவால்வ் பாருங்க. அப்ப நாம நானும் நீங்களும் அங்க மாறிட்டோங்க, நானும் நீங்களும் இந்த இடத்துல ஷிஃப்ட் மாறி வந்துட்டோம், எனக்கு என்ன வேணுமோ அது கூட நம்ம கேட்கறது இல்ல. நம்ம நிறைய மாறி வந்துட்டோம், நிறைய மாறி இன்னைக்கு பயங்கர ஃபன்னா இருக்கணும், பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கணும். உங்க குழந்தைய ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போய் பாருங்க, அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். ரெண்டு ஹோட்டல் சாய்ஸ் கொடுத்து பாருங்க, எந்த ஹோட்டல் போன் கேட்டு பாருங்க, நீ அடையார் ஆனந்த பவன் போறியா இல்ல உன்னூர் கடை கிருஷ்ண பவன் போறேன்னு கேட்டு பாருங்க. 99% எங்க போவாங்க, அடையார் ஆனந்த பவன் போறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டு என்ன சொல்லுவாங்க, அங்க போனா முன்னாடி விளையாடுறதுக்கு இடம் இருக்குப்பான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இன்னைக்கு 800 மீட்டர் பண்ணா மாறும்னு நினைக்கிறாங்க. என்னதான் மால்ஸ் அவ்வளவு பெருசா ஹிட் ஆகுது, ஏன் மால்ஸ் பெருசா ஜெயிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாறும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா நீங்க உங்க ப்ராடக்ட் எடுத்து பாருங்க, உங்க ஓவரால் பிசினஸ் எடுத்து பாருங்க, இந்த எவால்வ்க்கு எப்படி எவால்வ் ஆனாங்க கஸ்டமர் அதே மாதிரி தான் உங்க பிசினஸ் எவால்வ் ஆகி நீங்க கவுன் சீனே தெரியும். மத்தவங்க எல்லாரும் வெறும் லேண்ட் மத்தி விட்டு இருக்கும் போது நீங்க ரியல் எஸ்டேட் பண்றாங்க, லேண்ட் விற்கிறாங்க அவ்வளவுதான். பட் நீங்க என்ன பண்ணீங்கன்னா நிறைய வேல்யூ அடிஷன் சேர்த்து கொடுத்தீங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சது, அதை பத்தி நான் பேச விரும்பல. பட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதான் கேட்டீங்கன்னா கஸ்டமர் எப்படி இவால்வ் ஆனாலும், கஸ்டமர் எப்படி இவால்வ் ஆகி வந்தாங்களோ அதே மாதிரி உங்க பிசினஸ் எவால்வ் ஆயிருக்கு. அப்போ உங்க பிசினஸ் எவால்வ் ஆயிருக்குங்கிறத உங்க கஸ்டமருக்கு நீங்க எப்படி பிரசென்ட் பண்றீங்கிறது முக்கியம். எதை பேஸ் பண்ணி பிரசென்ட் பண்ணும், இந்த எவல்யூஷன் முக்கியம். ப்ராப்ளம் சால்விங்ல இருந்து அது ஈஸியா மாத்தி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு, அதுக்கப்புறம் வேல்யூ ஆட் பண்ண வேண்டியது இருக்கு, அதுக்கப்புறம் அது ஃபன்னா சொல்ல வேண்டியது இருக்கு, அப்புறம் முக்கியமான கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ண வேண்டியது. அது என்னது, நான் பொருள் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமும் இன்னொரு முக்கியமான கேள்வி ஒன்று கஸ்டமர் கேட்கறது, என்னது வாட் இஸ் இன் ஃபார் மீ, இதுல எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்கறாரு. அப்படின்னா இந்த அத்தனை கேள்விக்கு ஆன்சர் பண்ற ஒரே கம்பெனி உங்க கம்பெனி தான் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. கஸ்டமர் எப்படி எவால்வ் ஆயிருக்காரோ அதே மாதிரி கம்பெனி எவால்வ் ஆயிருக்கு. ஆனா இன்னொரு கம்பெனி கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த இவால்வ் ஆன மாதிரி இன்னொரு கம்பெனி எவால்வ் ஆனது இல்ல. அப்போ நான் வந்து உங்க கம்பெனி நிறைய கிளாஸ் எடுத்துக்கேன், உங்க ஓனரே வந்து பாத்துருக்கேன், எல்லாத்தையும் பார்த்த வகையில சொல்றேன், எப்படி இந்த கஸ்டமர் எவால்வ் ஆகலானோ அதே மாதிரி உங்க கம்பெனி எவால்வ் ஆயிருக்கு. முக்கியமான கேள்விக்கு உங்க கம்பெனி பதில் சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ, நான் காசை கொடுத்து பொருள் வாங்கினதுக்கு அப்புறமும் மேற்கொண்டு எனக்கு ஏதாவது கிடைக்குமா, வாட் இஸ் இன் இட் ஃபார் மீங்கிற கேள்விக்கும் ஆன்சர் பண்ற கம்பெனி உங்க கம்பெனி தான். சோ அந்த கிளாரிட்டி உங்களுக்கு முதல் இருக்கணும், கஸ்டமர் எப்படி இருக்கானோ அப்படி உங்க கம்பெனி மாறி நிக்குது. காலத்துக்கு ஏற்ப மாறின கம்பெனின்னு சில கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனி உங்க கம்பெனி ஒண்ணு. சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க, டிடி சேனல் ஒரு சேனல் இருக்குல்ல, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி டிடி சேனல் வந்து 8 மணிக்கு ஒளியும் ஒளியும் பாக்குறது மட்டும் தான் டிடி சேனல். நம்ம உட்காந்து வெறித்தனா பாத்துட்டு இருப்போம் அந்த டிடி சேனல் இல்லையா, அதை தாண்டி நம்ம வேறதையும் பார்க்க மாட்டோம். டிடி சேனல் உத்து உத்து பாத்துட்டே உட்காந்துருப்போம். இன்னைக்கு 100 சேனல்ல ஒரு சேனல் டிடி சேனல், அந்த லோகோவை பார்த்தே கோவம் வந்துரு தானே, சி கருமன் மாத்திரம் தானே, அம்மாவா இல்லையா. 10 வருஷத்துக்கு முன்னாடி டைனரா டிவி ப்ரொடக்ட் மாத்தி ஆண்டனாவை ரீ அரேஞ்ச் பண்ணி இங்க இருந்து கத்தி கத்தி நம்ம ரீ அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படிதான் கட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் கரெக்டா. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அப்படின்னா காலத்துக்கு ஏற்ப ப்ராடக்ட் எவால்வ் ஆன மாதிரியே கஸ்டமர் மைண்ட் செட்டுக்கான எவால்வ் ஆகின கம்பெனி ஒரு சில கம்பெனிஸ் மட்டும்தான். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எவால்வ் ஆன கம்பெனி, டாடா எவால்வ் ஆன கம்பெனி, கைனடிக் ஹோண்டான ஒரு பிராண்ட் இருந்துச்சு இன்னைக்கு இருக்கா இல்ல, மதுரா பேங்க் ஒரு பேங்க் இருந்துச்சு இன்னைக்கு இருக்கா இல்ல. அப்படின்னா அதெல்லாம் எவால்வ் ஆகாத கம்பெனி. சில கம்பெனி எவால்வ் ஆச்சு பெருசா ஜெயிச்சிச்சு. உங்க கம்பெனி கஸ்டமர் மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி எவால்வ் ஆன கம்பெனிங்களை ஒரு கம்பெனி உங்க கம்பெனி. இந்த ஸ்லைடு ரொம்ப முக்கியமான ஸ்லைடு, கஸ்டமருடைய மைண்ட் செட் எப்படி எவால்வ் ஆகுதுன்னு தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அந்த எவால்வ்
அத்தனை எவால்யூஷனுக்கும் உங்க கம்பெனி மாறி இருக்கு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கும். இன்னைக்கு கஸ்டமர் எப்படி இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த கேள்விக்கான ஆன்சர் பண்ற கம்பெனி உங்க கம்பெனி. முக்கியமான ஆன்சர் எது பண்ணுது? வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ? பொருளை தாண்டி நீ வேற என்ன கொடுப்பங்கிற கேள்வி உங்க கம்பெனி பதில் சொல்லுது. சோ அது ரொம்ப கிளாரிட்டியோட நீங்க புரிஞ்சு பாருங்க. அப்புறம் நீங்க இன்னொரு புரிஞ்சுக்கோங்க, கஸ்டமர் மைண்ட் செட் எப்படி மாறுதுங்கிறதுக்கு இன்னொரு ரீசன். அதாவது வெங்கட் சார் இருக்காரு, எங்க அப்பா இருக்காரு, அவங்க ஏஜ் எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாரும் நீடு பேஸ்ட் பீப்புள். நீடு பேஸ்ட் பீப்புள்னா, ஒரு தீபாவளி வந்துச்சுன்னா தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்கன்னா, ஒரு பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்கன்னா, அந்த ட்ரெஸ் வச்சு ஒரு வருஷம் ஓட்டணும். அப்படின்னா அடுத்த தீபாவளிக்காகவும் அடுத்த பொங்கலுக்காக காத்துட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு காலம் ஒண்ணு இருந்துச்சு, கிடையாது இருந்துச்சு. அப்படின்னா அந்த தீபாவளி பொங்கலுக்கும் ட்ரெஸ்ங்கிறது நீடா இருந்துச்சு, அதனால அந்த பயன்பாடு ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. எடுத்து எடுத்து பார்த்து பார்த்து யூஸ் பண்ண காலம் ஒண்ணு இருந்துச்சு, பார்த்து பார்த்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்படி ஒரு காலம் ஒண்ணு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு காலம் வந்துச்சு, அது எதுன்னு கேட்டீங்கன்னா, போன ஜென்ரேஷன். இப்ப நான் காலேஜ் படிக்கும் போது இருந்த ஜென்ரேஷன் கேட்டீங்கன்னா, நீட்ல இருந்து என்னாச்சு, சாய்ஸுக்கு மாறிடுச்சு. சாய்ஸ் என்ன இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் பிராண்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அப்பதான் இந்த பிராண்டு தான் எனக்கு பிடிக்கும், இந்த சிகரெட் தான் நான் குடிப்பேன், இந்த செருப்பு தான் நான் போடுவேன், இந்த பிராண்ட் அந்த எல்லாம் வந்துச்சு. ஓகேங்களா, அந்த ஷிப்ட் வந்துச்சு. அப்போ பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுப்பாங்க. அப்போ ஒரு மூணு நாள் சாய்ஸ் இருந்துச்சு. பர்த்டேக்கு ட்ரெஸ் இருப்பாங்க, தீபாவளிக்கு ட்ரெஸ் இருப்பாங்க, பொங்கலுக்கு ட்ரெஸ் இருப்பாங்க, நியூ இயர்க்கு ட்ரெஸ் இருப்பாங்கன்னு சொல்லி ட்ரெஸ் எடுக்கிறதுங்கிறது ரெண்டு அக்கேஷனுங்கிறது தாண்டி அஞ்சு அக்கேஷனா மாறி இருந்துச்சு. ஓகேங்களா, ஃப்ரம் நீட் டு சாய்ஸ். ஆனா இன்னைக்கு இருக்க கஸ்டமர், உங்க பையனுக்கு என் பையனுக்கு இருக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா, அபண்டன்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கான். அவன் நினைக்கும் போதெல்லாம் ஷூ வாங்குவான், அவன் நினைக்கும் போதெல்லாம் ட்ரெஸ் எடுப்பான், அவன் நினைக்கும் போதெல்லாம் என்ன வேணா செய்வான். அப்படிங்கும் போது அவனுக்கு தீபாவளி ட்ரெஸ்ங்கிறத மதிக்கிறதே இல்லை, அவனுக்கு தீபாவளியா மதிக்கிறது இல்லை, அவன் பொங்கலை மதிக்கிறது இல்ல, அவன் எதையுமே மதிக்கிறது இல்ல. காரணம், அவனுக்கு அபண்டன்ஸ், அவனுக்கு எல்லாமே ஜாஸ்தியா கிடைச்சிட்டு இருக்கு. அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, கஸ்டமருக்கு சாய்ஸ் அதிகமா கிடைச்சிட்டு இருக்கு. நீங்க விக்கிறதுக்கு போற மாதிரியே இன்னும் 100 பேர் அவனை பார்க்க போயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அப்படின்னா நீங்க அந்த கஸ்டமரை திருப்தியா பார்த்து காட்டி இன்னும் பெட்டரா பாக்குறதுக்கு 1000 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்கு நீங்க விக்கணும். பிகாஸ் அபண்டன்ஸ். அப்ப லெசன் நம்பர் ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, கஸ்டமருடைய எவல்யூ மைண்ட் செட் எப்படிதான் எவால்வ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இல்லாட்டி நீங்க கஸ்டமர் திருப்திப்படுத்த முடியாது. பழைய கதை பேசினா நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்க நேற்று இருந்த கஸ்டமர் வேற மாதிரி, இன்னைக்கு இருக்க கஸ்டமர் வேற மாதிரி, கோவிட்க்கு அப்புறம் கஸ்டமர் வேற மாதிரினா, அவன் எப்படியெல்லாம் மாறுவானோ அத்தனைக்கும் நீங்க உங்களை தயார் செய்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு. எப்படி கஸ்டமர் மைண்ட் செட் எவால்வ் ஆகுதோ அதே மாதிரி செல்லிங்கும் நிறைய எவால்வ் ஆகிட்டே இருக்கு, நிறைய மாறிக்கிட்டே இருக்கு. செல்லிங் ட்ரெடிஷனல் செல்லிங் இருந்துச்சு, அதுக்கப்புறம் எனேபிள் செல்லிங் சொன்னா இவன் புதுசா ஒண்ணு சொல்றான், எவால்வ்டு செல்லிங் சொல்றான், செல்லிங்கே மாறி இருக்குன்னு சொல்றான். எப்படிலாம் செல்லிங் மாறி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்ப இந்த மூணு, ஒன்னு வந்து ரேமண்ட் ஷாப், இன்னொன்னு வந்து பிளாக்பெரி ஷாப், இன்னொன்னு வந்து பெல்மோன் டெய்லர்ஸ் இன் திருச்சி. இந்த மூணு கடையில எந்த கடைக்கு போவீங்க நீங்க ஒரு கோட்டு வாங்கணும்னா? இப்படி கை காட்டலாம், 1, 2, 3. எந்த கடைக்கு போவீங்க, 1ஆ 2ஆ 3ஆ? கையை தூக்கி காட்டுறது இவ்வளவு கஷ்டப்படுவீங்களா நீங்க? போட்டுட்டு இருக்காங்க சார், கையை தூக்கி காட்டலாம் பாத்துக்கிறேன். அப்படி காட்டினா போதுங்க, அவ்வளவுதான் நான் கேக்குறேன். 1, 1, 1, 1. தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. கையை தூக்குறதுக்கு பயங்கர மோட்டிவேஷன் கொடுக்க மாட்டிருக்கேன். ஆனா போப்பா, நீ பேசுப்பா, கேட்டுட்டு இருந்தா போதாது இல்ல, கையெல்லாம் தூப்பாங்க, பேசுப்பா, வந்துட்டு பேசிட்டு போங்கிறீங்களா? தெரியுது தெரியுது, அதே உட்காந்து கிளாஸ் கவனிக்கிறது அவ்வளவு கஷ்டம் இல்ல. ஏன் 3 சூஸ் பண்ணி கேட்டா நீங்க ஒண்ணு சொல்ல போறீங்க, அது பிராண்ட் அப்படின்னு சொல்ல போறீங்க, அதான் நீங்க சொல்ல போறீங்க. ஆனா நான் ஒரு கேள்வி கேட்கறேன், சப்போஸ் நீங்க ரேமண்ட்ஸுக்கு போறீங்க, பிளாக்பெரிக்கு போறீங்க, அங்க போனா அங்க ஒரு ரெடிமேட் கோட்டு கிடைக்கும், அந்த ரெடிமேட் கோட்டை அவங்களுக்கு உங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா நீங்க பெல்மோன் டைலர்ஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கான ஷூட்டிங்க அவங்க அளவெடுத்து உங்களுக்காக தச்சு கொடுப்பாங்க. நீங்க 4 தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்து அதை அளவெடுத்து அழகா தச்சு கொடுப்பாங்க. அப்படின்னா நீங்க எங்க போவீங்கன்னு கேட்டா, இப்ப ஆட்டோமேட்டிக்கா 3வது பிளேஸ்க்கு போய் உட்காந்துருவோம், 3வது பெல்மோன் டைலர்ஸ்க்கு உட்காந்துருவோம்.
இல்லையா? அப்படின்னா இன்னைக்கு இருக்க கஸ்டமர் கேட்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கேள்வி கேட்கிறான், டெய்லர் மேடா இருக்கா அப்படின்னு கேட்கிறான். அப்படின்னா ஒரு டாப் சேல்ஸ்மேன் என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா, தான் கிட்ட இருக்க எந்த ஒரு பொருளையும் சொல்யூஷனையும் டெய்லர் மேடா மாத்த தெரிஞ்சவனா இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், இதே கண்டென்ட்டை நான் வேற ஒருத்தவங்களுக்கு பேசும்போது நான் வேற மாதிரி பேசிட்டு இருப்பேன். இதே ஸ்லைட உங்களுக்கு பேசும்போது உங்க தொழிலுக்கு அவன் சம்பந்தமாய் மாத்தி மாத்தி பேசுறேன்னா, ஒரு நல்ல சேல்ஸ்மேனுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி டெய்லர் மேடம் மாத்தி தெரியும். அதாவது உங்களோட 15 ஊர்ல பிளாட் இருந்தாலும் அத நீங்க பாக்குற கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி டெய்லர் மேடம் மாத்தி பேச உங்களுக்கு வராதுன்னா, யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் சேல்ஸ். நீங்க சேல்ஸ்க்கு லைக் இல்லாதாலும் மாறி இருப்பீங்க. அப்போ அந்த கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி அந்த பிசினஸ் அந்த பர்டிகுலர் விஷயத்த மாத்தி சொல்ல உங்களுக்கு தெரியும். மாத்தி சொல்ல சொல்லணும்னு கேட்டாக்க அந்த கஸ்டமருக்கு அது போய் சேர்ற மாதிரி சொல்ல தெரியும். ஓகேங்களா? அது ரொம்ப தெளிவு. ஒரு ஆட்டோக்காரருக்கு போய் பேசுறீங்க, ஒரு ஆட்டோக்காரருக்கு அவர்கிட்ட போய் பேசுறீங்க, ஒரு பஸ் டிரைவருக்கு அவர்கிட்ட போய் பேசுறீங்க, இல்ல என்ன மாதிரி ஒரு ஒரு ட்ரெயினருக்கு என்கிட்ட வந்து பேசுறீங்கன்னா, அதே பொருள் தான் என்டி விற்க போறீங்க, அதே பொருள் ஆட்டோக்காரர்கிட்ட விற்க போறீங்கன்னா, நீங்க சொல்ற தோனி டெய்லர் மேடா மாறாதுன்னா அது எந்த பிரயோஜனம் இருக்க போறது இல்ல. அது நீங்க ரொம்ப தெளிவா பாத்துக்கோங்க. அப்படிங்கும் போது நீங்க புரிஞ்சுக்கவே கேட்டீங்கன்னா, ப்ராடக்ட் பேஸ்ட் செல்லிங்கிறது முடிஞ்சு போச்சு. இனிமே ப்ராடக்ட் பேஸ்ட் செல்லிங் கிடையவே கிடையாது. அதே முடிஞ்சு போய் 5 வருஷம் ஆச்சு. ப்ராடக்ட் பேஸ்ட் செல்லிங் இனிமே இல்ல. இனிமே இருக்கிற ஒரே ஒரு செல்லிங் தான், அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பர்சன் பேஸ்ட் செல்லிங் தான். பர்சன் பேஸ்ட் செல்லிங் அப்படின்னா, அது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இவரு போனா வித்துட்டு வராருப்பா, ஆனா நான் இவரு போன விற்க முடியலப்பா. அதே பொருளை இவரு போன வித்துட்டு வந்துருவாரு, ஆனா இவரு போன விற்க மாட்டேன்றாரு. அப்படின்னா அதே பொருளை யாரு போனாலும் வித்துட்டு வந்ததுலாம் சொன்னா, அதுக்கு பேர் என்ன? ப்ராடக்ட் செல்லிங். இனிமேல் ஜெயிக்க போறது ப்ராடக்ட் செல்லிங் இல்ல, இனிமேல் ஜெயிக்க போறது பர்சன் செல்லிங்கா தான் இருக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா நீங்க உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, எனக்கு என்ன ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க இல்ல, நீங்க உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, நான் போய் வித்தா வாங்குறதுக்கு ஆள் இருக்கா இல்லையாங்கிறது, எனக்கான கஸ்டமர்ஸ் இருக்காங்களா இல்லையாங்கிறது, நான் சொன்ன கேட்கறவங்க கூட்டத்தை உருவாக்கிருக்கா இல்லையாங்கிறது தான். சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. இந்த படத்துல ஒரு படம் பார்த்து KGF ஒரு படம் வந்து பாத்தீங்களா, இந்த படத்தோட டயலாக் ரொம்ப ஃபேமஸா எனக்கு பிடிக்கும். யாரோ 10 பேர் அடிச்சு டான் ஆனவன இல்லா, இவன் அடிச்ச 10 பேரும் டான் தான் படம். ஒரு டயலாக் ஒன்று வரும், ரொம்ப சூப்பரான டயலாக். அப்படின்னா நீங்க டானா மாறணும்னா, நீங்க அடிக்கிற ஒவ்வொரு அளவு டானா இருக்கணும்னா, நீங்க அந்த அளவு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். இன்னும் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னா புரியும் நினைக்கிறேன். இந்த ரெண்டு பேர்த்து பாருங்க, விஜய் விஷால், அயோக்யா தெரி, ரெண்டு படம் வந்துச்சு. ஓகேங்களா? இந்த இந்த படத்துல இந்த ரெண்டுலயும் ரொம்ப நல்ல கதை எதுன்னு கேட்டீங்கன்னா, அயோக்கியா தான் நல்ல கதை, சூப்பர் கதை. ஆனா எந்த படம் அதிகமா ஓடிச்சுன்னு, அதனால ஓடிச்சு அதிகமா கலெக்ஷன் கேட்டீங்கன்னா, எந்த படம்? தேரிதான். அதுவே அந்த அயோக்கியாங்கிற படத்துல விஷால் நடிக்கிறதுக்கு பதிலா விஜய் நடிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படமும் 400 கோடி கிராஸ் ஆயிருக்கு, 300 கோடி கிராஸ் ஆயிருக்கு. அப்போ கதை நல்லா தான் இருக்கு, சூப்பரான ஸ்டோரி தான். இவன் அடிக்கிற மாதிரி அவனும் அடிக்கிறான், ஒரே மாதிரி தான் நடிக்கிறான். ஆனா விஜய் கிடைக்கிற கலெக்ஷன் விஷாலுக்கு ஏன் கிடைக்கிறது இல்ல? ஒரே ஒரு ரீசன் தான், ஒன்னே ஒண்ணுதான், விஜய விஷாலை விட அதிகமா மக்கள் நிறைய பேருக்கு விஜய பிடிக்கும். அப்படின்னா நீங்க உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், எத்தனை பேருக்கு உங்களுக்கு பிடிக்கும்? இதுதான் லெசன் நம்பர் 2. மக்கள் யாரு பேசினா புரியுமோ அவங்கள்ட்ட வாங்க மாட்டாங்க, மக்கள் யாரு பேசினா பிடிக்குமோ அவங்கள்ட்ட தான் வாங்குவோம். அப்ப இதுதான் ரூல் நம்பர் 2, லெசன் நம்பர் 2. நீங்க எவ்வளவு எஃபெக்டிவா பேசுறீங்கிறத விட முக்கியம் எத்தனை பேத்துக்கு உங்களை பிடிக்குங்கிறதா. ஒரு டாப் சேல்ஸ்மேன் யாருன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேத்துக்கு உங்களை பிடிக்கணும். இது ரொம்ப முக்கியமா, சேல்ஸ் ரொம்ப முக்கியம்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேத்துக்கு உங்களை பிடிக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்ப இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் 300 பேர் உட்காந்துருக்கீங்க, நிறைய பேர் நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா, சொல்லி கூப்பிட்டுருப்பீங்க. இன்னைக்கு பிரின்ஸ் சார் கிளாஸ் இருக்காரு, வா நல்லா இருக்கும் சொல்லி கூப்பிட்டுருப்பீங்க. ஓகேங்களா? வந்தவங்க ஏமாந்து போயிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம், அதை விடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா சொல்லி கூப்பிட்டுருப்பீங்க, சூப்பரா இருக்கும் வான் சொல்லி கூப்பிட்டுருப்பீங்க தானே. அவர் வந்தவரு, ஓகேங்களா, இந்த கண்டென்ட் பாக்குறதை விட, நான் என்ன கிளாஸ் இருக்கிறேன்னு பாக்குறதை விட, அவர் என்ன பாத்துட்டு இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரியே நான் பேசுறேன்னு செக் பண்ணிட்டு உட்காந்துருப்பாரு. ஓகேங்களா? சப்போஸ் இந்த ப்ரோக்ராம் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நினைச்சவருக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, மொதல் போன் பண்ணி அவர் உங்கள்ட்ட தான் சொல்லுவார், இவனதான் சொன்னியா நீ அப்படின்னு கேட்பாரு. ஓ, அவர் சொன்ன கண்டென்ட் அதை விடு, இவனதான் நீ இவனு பேசிட்டு இருந்தேன்னு கேட்பாரு. அவர் சொன்ன மேட்ரு அதை விடு அப்படின்னு பாரு. அப்படின்னா அவருக்கு என்ன புரிஞ்சுங்கிறது முக்கியம் இல்ல, அவர் நான் பேசுறது பிடிச்சா இல்லையாங்கிறது முக்கியம். ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறதுக்கே பிடிக்குதான் பாத்தீங்கன்னா, 500,000 ரூபாய் உங்களோட ஒரு பொருள் வாங்கணும்னா, அவங்க உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க செக் பண்ண மாட்டேன், கண்டிப்பா செக் பண்ண. அப்படிங்கும் போது நீங்க ரொம்ப நேர்மையான ஆளு, நியாயமான ஆளு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆளு, நான் சொன்ன கமிட்மெண்ட் காப்பாத்துவேன், அதெல்லாம் முக்கியம் தான். ஆனா அதை விட முக்கியம் ஒண்ணு இருக்கு, சிரிச்ச முகமா இருக்கணும், உங்களை அவங்களுக்கு பிடிக்கணும். இது நடக்காத மீது எது நடந்த பிரயோஜனம் இல்லை.
ஓகேங்களா? ஆரியும் விஜய், விஜயா விஷாலாங்கிறது. விஜயா இருந்தோம்னா மாஸ்டர் படத்துக்கு பாருங்க, அந்த ஒரு அது என்னது ஒரு பாட்டு ஒண்ணு, அது என்னமோ ஒரு பாட்டு, அது பாட்டுக்கு இங்கிலாந்துல ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, இங்கிலாந்துல நர்ஸுங்க டாக்டர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. குட்டி ஸ்டோரி, என்ன பாட்டு? குட்டி ஸ்டோரி, குட்டி ஸ்டோரி இல்ல இன்னொன்னு, அது ஒரு ஒரு டான்ஸ் பாஸ் ஆகிட்டு இருக்காங்க. அந்த டான்ஸ் இங்கிலாந்துல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகுது. வாட்டி கமிங் சார், வாட்டி கமிங் ஒத்து, வாட்டி கமிங் ஒத்துங்கிற பாட்டுக்கு இங்கிலாந்துல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பண்றதுக்கு அங்க இருக்க டாக்டர்ஸும் நர்சஸ் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவன் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பண்றதுக்கு எந்த டான்ஸ் பாட்டி டான்ஸ் ஆடுறான்? வாட்டி கமிங் ஒட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அப்படின்னா அந்த லெவல் வரைக்கும், அங்க வரைக்கும் மக்களுக்கு விஜய பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்கு அந்த கேள்வியே கேட்காதீங்க. பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கணக்கு, பிடிக்கிறதுக்கு ரீசனே தேவையில்லை. பிடிச்சிருந்தா அப்படின்னா இங்க உங்க குரூப்ல யாருக்கு அதிக மக்களை பிடிக்குதோ அவங்கதான் டாப் சேல்ஸ்மேனா இருக்க முடியும். தயவு செஞ்சு பிடிச்சிடும். சோ இதான் லெசன் மட்டும், அதை ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. பி சம்வன் அதர்ஸ் லைக், அடுத்தவங்களுக்கு பிடிச்ச ஒரு மனுஷனாக தயவு செஞ்சு மாறி நில்லுங்கள். மூணாவது லெசன் இதுதான், ஓகேங்களா? புஷ் மார்க்கெட் இஸ் ஹார்ட். புல்லு தள்ளி தள்ளி ஒரு பொருள் விற்கிறது இனிமேல் ஒர்க் அவுட் ஆகாது. இனிமேல் ஜெயிக்க போற மார்க்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா புல் மார்க்கெட், அட்ராக்ட் பண்ற மார்க்கெட், ஓகேங்களா? உங்களை பார்த்து பிடிக்கிறது. அப்போ புல் மார்க்கெட் யாரால பண்ண முடியும்? பர்சன் டிரிவனா இருந்தா அது புல் மார்க்கெட், ப்ராடக்ட் டிரிவனா இருந்தா அது புஷ் மார்க்கெட். ஒரு பொருளை தள்ளி விற்கணும், ஆனா உங்களை ஒருத்தருக்கு பிடிச்சிருச்சா நீங்க சொன்ன பொருள் ஒருத்தர் வாங்கிடுவார். எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, ஓகேங்களா? தான் போட்டிருக்கேன். அவருக்கு வயசு 82, அவர் பேர் பழனிவேல், ஓகேங்களா? இன்னைக்கும் சேலத்துல எல்ஐசியில அதிகமாக கமிஷன் வாங்க யாருக்கு? இந்த 82 வயசு மிக்க இந்த பழனிவேல் சார் தான். கிங், கிங் வீட்டுல படுத்திருக்காரு. ஆனா வீட்டுல படுத்திருக்க அவரை கம்பீட் பண்ண ஒரு 45 வயசு எல்ஐசி ஏஜென்டால முடிய மாட்டேங்குது. எனக்கு நிறைய எல்ஐசி ஏஜென்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, ஆனா நான் பாலிசி போட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா பழனிவேல் சார் தான். என்கிட்ட எப்படி பாலிசி வாங்கணும்னு கேம் போட்டு ஸ்ட்ரக்சர் போட்டு என்ன தூக்கினது யாருன்னு கேட்டீங்கன்னா பழனிவேல் தான். நான் யாருக்கிட்டையும் பாலிசி கொடுக்க மாட்டேன்ட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாலிசி கேட்கும்போது நான் எப்படியெல்லாம் ஆன்சர் போய் தப்பிச்சிட்டேன், நான் எப்படியெல்லாம் கேம் ஆடி தப்பிச்சு போயிட்டேன். ஆனா பழனிவேல் என்கிட்ட பாலிசி கேட்கவே இல்லை, என்ன பாலிசி போட வச்சார். அவர் வாயத்தோட என் பாலிசி போட்டு அவர் கேட்கவே இல்லை. ஆனா மத்தவங்களும் என்கிட்ட என்ன கேட்டாங்க, பாலிசி வாங்கிக்கோ, பாலிசி வாங்கிக்கோ, உனக்கு நல்லது, நீ செத்து போனா அவங்க குடும்பத்துக்கு எல்லாம் பேசினாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, புஷ் மார்க்கெட் பண்ணாங்க. கடைசி வரைக்கும் பழனிவேல் என்கிட்ட ஒரு பாலிசி போடும் கேட்கவே இல்லை. நானே வாயை தொடர்ந்து அவர்கிட்ட நான் பாலிசி போட்டுமான்னு கேட்க வச்சார். தட் இஸ் பழனிவேல். அப்படின்னா அவர் பண்ணது என்ன? புஷ் மார்க்கெட்டிங் இல்ல, அவர் பண்ணது என்ன? புல் மார்க்கெட்டிங். அவரு ஃபர்ஸ்ட் ஜிம்முக்கு அவரு என்ன, அவர் வேலையே தான். அவருக்கு 82 வயசு, அவர் ஜிம்முக்கு வரணும். அவர் ஜிம்முக்கு வருவார். ஜிம்முக்கு வந்தா அந்த ஜிம்ல அந்த ஊர்ல அந்த ஏரியா இருக்க பெரிய பெரிய பணக்காரங்க யார் யாருங்க எல்லாத்தையும் பார்த்து ஒவ்வொருத்தரையா ஃப்ரெண்ட் ஆவார். நீங்க என்ன தொழில் பண்ற, நீ என்ன பிசினஸ் பண்ற, உனக்கு எத்தனை குழந்தைங்க இருக்கு, எல்லாத்தையும் அழகா மார்க்கெட் பண்ணுவார். அவர் இன்சூரன்ஸ் பண்றாருன்னு யாருக்குமே தெரியாது. அப்ப அவர் பேசும்போது ஃப்ரெண்ட்லியா பேசுறாருங்கிறதுக்காக எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. எனக்கு இத்தனை கார் இருக்கு, இத்தனை வீடு இருக்கு, நான் இவ்வளவு பிசினஸ் பண்றேங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவார். தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா, நான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு ஒரு காஃபி குடிக்க வரட்டுமா, நான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு டீ குடிக்க வரட்டுமான்னு கேட்பாரு. நம்ம என்ன சொல்லுவோம்? பயப்புல எதுக்கு வருதுன்னு தெரியாதே. அப்ப என்ன சொல்லுவான்? வாங்க சார்னு சொல்லுவான். வருவாரு, காஃபி குடிப்பாரு, டீ குடிப்பாரு. என் பொண்ணை பாப்பாரு, என் பொண்ணு எத்தனாவது படிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறார். என் பையனை பாக்குறாரு, என் பையன் என்ன படிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறார். என் வைஃப் கிட்ட பேசுறாரு, கொஞ்சம் கொஞ்சமா என் ஃபேமிலி பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறார். எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் வைஃப் கிட்ட பேசும்போது சொல்றாரு, கண்ணு இந்த மாதிரிலாம் இருக்கு கண்ணு, உங்க ஹஸ்பண்ட் பயங்கரம் நிறைய டிராவல் பண்ணிட்டு இருக்காரு, போறாரு வராரு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது, கொஞ்சம் பாத்துக்கோ. இப்படி லைட்டா ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு போறாரு. இப்படி பாக்குறவங்கலாம் அந்த ஜிம்முக்கு ஒரு 400 பேர் வர்றாங்கன்னா அந்த 400 பேர்ல 355 பேர் அவர் பாலிசி போட்டாச்சு. எப்படி அவர் கேட்காங்க? தட் இஸ் கால்ட் வாட்? புல் மார்க்கெட்டிங். நம்ம கஷ்டத்தை புரிஞ்சு நமக்கு தேவை என்னன்னு தெரிஞ்சு நமக்கு தேவைக்கானதை கொடுக்குறாருங்கிற அந்த மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணாரு. இன்னைக்கும் கோவிட் டைம்ல அவருக்கு போய் சேர வேண்டிய கம்சம் அவர் போய் சேர்ந்துட்டே இருக்கு. அவர் படுத்துக்கிட்டு சம்பாதிச்சிட்டு இருக்காரு 82 வயசுல. அப்போ 82 வயசு பரிசுக்காரர் எந்த கிளாஸ் அட்டன் பண்ணிருப்பாரு, எந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணிருப்பாரு, எந்த புக்கு படிச்சிருப்பாரு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒன்னே ஒண்ணு அப்படி இருந்துச்சு, என்ன தெரியுமா? அது பேஷன் ஃபார் செல்லிங். ஆசைப்பட்டு விற்கிறாரு. எப்படி விற்கிறாரு தெரியுமா? அந்த கஸ்டமருக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சு அதை மட்டுமே அந்த கஸ்டமர் கொண்டு போய் சேர்த்துறாரு. அப்போ கஸ்டமருக்கு எப்படி அது புரியுது, எனக்கு தேவைன்னா சரியா செய்யக்கூடிய ஒரு மனுஷன் அது இந்த ஆளுதாங்கிற மைண்ட் செட் கிரியேட் பண்ணாரு. இன்னைக்கு ஹி இஸ் ராக்கிங். தட் இஸ் வாட் இஸ் கால் புல் மார்க்கெட்டிங். புஷ் மார்க்கெட்டிங் ஒர்க் அவுட் ஆகாது. பார்க்கும் போது நின்று முக்கு, நாளைக்கு வா அப்படின்னு, நாளைக்கு போறது, நாளைக்கு வா, நாளைக்கு போறது, 6 மணிக்கு வந்து 6 மணிக்கு போறது. அவன் சொல்ற மார்க்கெட்டிங் அப்ப
லாஜிக் ரொம்ப சிம்பிள். உங்க கம்பெனி பண்ணது பாத்தீங்களா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, உங்க கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, வெப்சைட் இருக்கு ஓகேங்களா, ஒரு பெரிய போர்டிங் வைக்கிறாங்க, அதெல்லாம் என்ன பிராண்ட் புஷ். அதை பண்ண வேண்டியது யார் பொறுப்பு? ஆனா ஒரு கஸ்டமர் புல் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருது? உங்களுக்கு. So this is lesson number 3, don't push hard, pull your people. உங்க கஸ்டமர் புஷ் பண்ணாதீங்க, நாளைக்கு காத்தால போய் அழுத்தாதீங்க, போன் பண்ணி பேசாதீங்க. அந்த ஸ்டைல்லாம் அடிபட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு, அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. நீங்க நாளைக்கு காத்தால எனக்கு போன் என்ன 10 கோடி பணம் இருக்கட்டும், என்கிட்ட 5 கோடி பணம் இருக்கட்டும், நாளைக்கு காத்தால எனக்கு போன் பண்ணி உங்களால நிச்சயமா ஒரு பொருள் விற்க முடியாது, கேரண்டி எழுதி வச்சுக்கோ. ஆனா வெங்கட் சார் நினைச்சாருனா, எனக்கு ஃப்ரெண்டா மாறிட்டாருனா, நான் அவருடைய குட் புக்ஸ்ல இடம் பிடிச்சிட்டேனா, வெங்கட் சாருக்கு வெங்கட் சார் எனக்கு பிடிச்சு போச்சுன்னா, வெங்கட் சார் என்கிட்ட பேசவே வேணாம், வெங்கட் சார் ஒரு மெசேஜ் போட்டா நான் பொருள் வாங்கிடுவேன், பிகாஸ் எனக்கு வெங்கட் சார் பிடிக்கும். இதுதான் இன்னைக்கு இந்த ட்ரெண்ட். நீங்க உருவாக்க வேண்டியதே அதுதான், ஃபார்மிங் சொல்லுவாங்க இல்லையா, விளை நிலத்தை விளைக்கிறது, கஸ்டமரை விளைச்சு கொண்டு வரணும் ஓகேங்களா. அதுதான் இன்னைக்கு இந்த ட்ரெண்ட், நோ மோர் புஷிங் ஹார்ட், புல்லிங் ஸ்ட்ராங்லி, புல் பேஷனேட்லி, ஆசையா அவங்க கஸ்டமரை இழுத்து கொண்டு வாங்க. சோ இது கொஞ்சம் தெளிவா நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு பெர்ஸ்பெக்டிவ் காட்டுங்க, அந்த ஆங்கிள் புரிய வைங்க ஓகேங்களா. அது இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, இதுதான் லெசன் நம்பர் 4, ரொம்ப முக்கியமான வார்த்தை இது, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அவங்கள நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், அவங்கள்ட்ட நீங்க இன்ட்ராக்ட் பண்ணணும், நீங்க ஒரு இன்டெலிஜென்டான ஆளுங்கள அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும், அவங்களை நீங்க இன்ஸ்பயர் பண்ணணும். இந்த 4 வார்த்தை எதுல ஸ்டார்ட் ஆகுது? ஐல ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா. அவங்களை நீங்க இன்ஸ்பயர் பண்ணணும், இவர் ஒரு சூப்பரான ஆளியா, விஷயம் தெரிஞ்ச ஆளியா, முடிவே நீங்க எடுக்கணும். எனக்கு அதான் பள்ளி வேலைகள் பண்ணாங்க, நான் எந்த பாலிசி வாங்கணும்னு எனக்கு சஜஸ்ட் பண்ணதே அவங்க தான், நீ இந்த பாலிசி வாங்கன்னு எனக்கு சொன்னதே அவங்க தான், இதுக்கு இவ்வளவு பிரீமியம் கட்டுன்னு எனக்கு சொன்னதே அவங்க தான், நான் பேசாம கையெழுத்து மட்டும் தான் போட்டேன். அப்படின்னா என் கூடயே டிராவல் பண்ணாங்க, எனக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க, எனக்கு எத்தனை சாய்ஸ் சொன்னாங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னாங்க இதெல்லாம் உனக்கு இருக்கு, ஆனா உனக்கு பெஸ்ட் எதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நான் க்ளோஸ் பண்றதுக்காக அவங்க வெயிட் பண்ணல, என் சார்பு அவங்க தான் க்ளோஸே பண்ணாங்க. That is ultimate selling. நீங்க பாக்குறவங்க அது பண்ண முடியும் நான் சொல்லல, ஆனா 100 கஸ்டமர் உங்ககிட்ட இருந்தாங்கன்னா குறைஞ்சி 25 கஸ்டமராவது நீங்க அந்த கேட்டகரியில வச்சிருக்கணும்னு நான் சொல்றேன். உங்க வார்த்தைக்காக காத்துட்டு இருக்கும், நீங்க சொன்னீங்கன்னா செய்யணும். அந்த அளவுக்கு அவங்களுடைய மனசுல நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் பர்சனா மனசுல உட்கார தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ஹைட்ஸ் ஆஃப் செல்லிங். அப்படிதான் ஒரு கஸ்டமர் நீங்க ஹோல்டு பண்ணணும். அது ரொம்ப தெளிவா நீங்க பாத்துக்கோங்க. இப்ப இங்க 3 கடை இருக்கு பாருங்க, இப்ப நேரா நீங்க பாக்குறீங்க, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்க, பஸ் ஸ்டாண்ட்ல நேரா பாக்குறீங்க, 3 கடை இதே மாதிரி பக்கத்து பக்கத்துல இருக்கு ஓகேவா. இப்போ நீங்க ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கணும் அப்படின்னா, இந்த 3 வாட்டர் 3 இதுல எங்க வாங்குவீங்க நான் கேட்டேன், ஞாபகம் இருக்கா எங்க வாங்குவீங்க? 1 or 2 or 3? ஓகே, நிறைய 3 வருது ஓகே, நீங்க ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி தண்ணி குடிக்கணும் அவ்வளவுதானே, அவ்வளவுதான் வேலை. யாருமே ஏதோ ஒரு கடன் போட மாட்டேன்றீங்க, ஏதோ ஒரு கடன் போட மாட்டேன்றீங்க. இந்த 3 கடன் எந்த கடன் டிஸ்பிளே அதிகமா இருக்கு நீங்க செக் பண்ணி பாக்குறீங்கன்னா, 20 ரூபாய்க்கு வாட்டர் பாட்டில் வாங்கணும்னாலும் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னா, அந்த கடல் டிஸ்பிளே நல்லா இருக்கும் நீங்க பாக்குறீங்கன்னா, 20 ரூபாய்க்கு 1 ரூபா குடிக்கிற வாட்டர் பாட்டிலுக்கே டிஸ்பிளே நீங்க செக் பண்ணுவீங்கன்னா, ஹலோ செக் பண்ணுவீங்கன்னா அவங்க செக் பண்ண மாட்டாங்களா? என்கிட்ட வந்து விக்க வந்த ஒரு ஆளுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்குன்னு பார்க்க மாட்டாங்களா? நீங்க தெரியவானாலும் பார்க்க மாட்டாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க, 20 ரூபாய்க்கு நீங்க இவ்வளவு பில்டப் கொடுப்பீங்கன்னா அப்படியே பார்ப்பேன், எங்க டிஸ்பிளே இருக்கோ அங்கதான் பார்ப்பேன், சுத்தமா இருக்கான்னு செக் பண்ணுவேன், தெளிவா இருக்கான்னு பார்ப்பேன், கஸ்டமர் கடைக்காரங்க ட்ரெஸ் போடுறான்னு பார்ப்பேன். இவ்வளவு பில்டப் நம்ம கொடுப்போம்னா
20 ரூபா வாட்டர் பாட்டிலுக்கு ஒரு கஸ்டமர் 5 லட்சம் ரூபா கொடுப்பாரு, 3 லட்சம் ரூபா கொடுப்பாரு, 10 லட்சம் ரூபா கொடுப்பாருன்னா அவர் நிறைய விஷயம் செக் பண்ணுவாரு. இது கடை, நீங்க பொருள் விற்க போறது லேண்டா இருந்தா அவர் பார்க்க போறது கொண்டு போற உங்களையும் சேர்த்துதான், நீங்க என்ன உங்களையும் சேர்த்துதான் பார்க்க போறாரு. அப்படின்னா இது முக்கியமான வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, புரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை, ரொம்ப முக்கியமான வார்த்தை எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த வார்த்தை. இது வந்து ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சுன்சூங்கிற ஒரு எழுதுன ஒரு புக், ஆர்ட் ஆஃப் வார், ஒரு புக், ஆர்ட் ஆஃப் வார் அந்த புக் பேர். அந்த புக்ல அவர் எழுதுறாரு, உங்களுக்கு உங்க உங்களை பத்தி தெரியும், உங்க கஸ்டமரை பத்தி தெரியும், உங்க உங்களுக்கு இஃப் யூ நோ யுவர் எனிமி அண்ட் நோ யுவர் செல்ஃப், உங்களுக்கு உங்களை பத்தி தெரியும், உங்க கஸ்டமரை பத்தி தெரியும்னா எல்லா வாரும் நீங்க ஜெயிச்சிருவீங்க, சண்டை போடுற ஒவ்வொரு வாரும் நீங்க ஜெயிப்பீங்க. உங்களுக்கு உங்களை பத்தி தெரியும், கஸ்டமரை பத்தி தெரியாதுன்னா உங்களை பத்தி தெரியும், உங்க கஸ்டமர் பத்தி தெரியாது. அப்படின்னா ஒரு சில வாரம் நீங்க ஜெயிப்பீங்க, ஒரு சில வாரம் நீங்க தோத்து போயிருவீங்க. ஆனா உங்களுக்கு உங்களை பத்தியும் தெரியாது, உங்க கஸ்டமரை பத்தி தெரியாதுன்னா நீங்க எல்லா வாரம் தோத்து போயிருவீங்கன்னு சொல்றாரு. எப்ப சொல்றாரு, 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், நீங்க ஒவ்வொரு முறையும் உங்க ஸ்ட்ரென்த் என்னன்னு புரிஞ்சுக்கணும், உங்க கஸ்டமர் ஸ்ட்ரென்த் என்னங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். ரொம்ப தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். இது இருந்தாதான் உங்க செல்லிங் வந்து எஃபெக்டிவ் செல்லிங் மாறுங்க, புரிஞ்சுக்கோங்க. இது லேட்டஸ்டா எடுக்கப்பட்ட சர்வே, ஓகேங்களா. கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் 84% மக்கள் ஓட்டு போடுறாங்க. எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டாங்க. நீங்க எப்படி ஒரு வாட்டர் பாட்டில் வாங்க போகும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்த்தீங்களோ அதே மாதிரி கஸ்டமர் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்கறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நீங்க அவங்க கூட டிராவல் பண்றதும் அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்கிறதும் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் நீங்க பாத்துக்கோங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி இப்படி பாருங்க. ஒரு கஸ்டமர் உங்கள்கிட்ட வராரு, ஒரு லோ எக்ஸ்பெக்டேஷன் உங்கள்கிட்ட வராரு, பெருசா உங்களை பத்தி பெரிய அபிப்பிராயம் இல்ல, லோ எக்ஸ்பெக்டேஷன் உங்கள்ட்ட வராரு, அவருக்கு நீங்க ஒரு புவர் எக்ஸ்பீரியன்ஸ் தரீங்க. அவர் என்ன ஆயிடுவாரு, டிஸ்அஃபெக்டட், அவர் வருத்தப்பட மாட்டார். தெரியும் தண்டம் தெரிஞ்சுதான் வந்து தண்டமா தான் இருக்கு, ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுவாரு, டிஸ்அஃபெக்டா இருப்பாரு. ஆனா இப்படி யோசிப்பாரு, ஒரு ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் வராரு, அவருக்கு நீங்க ஒரு புவர் எக்ஸ்பீரியன்ஸ் தரீங்க, அவர் என்ன வெளியே போவாரு, டிசப்பாயிண்டட் கஸ்டமர், ரொம்ப வலிச்சு வெளியே போவார். போனவர் என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா 4 பேருக்கு சொல்லுவாரு, தயவு செய்து போயிடாதுன்னு சொல்லுவாரு, ஓகேங்களா. அதே மாதிரி இந்த கேட்டகரி பாருங்க, அந்த கேட்டகரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு லோ எக்ஸ்பெக்டேஷன் உங்கள்கிட்ட வராரு, அவருக்கு ஒரு ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க தரீங்க, அவர் என்ன மாறிவாரு, டிலிவரி கஸ்டமர் மாறிவார், செம ஹாப்பி ஆயிடுவாரு, அவர் குறைஞ்சி 2 பேத்துக்காவது சொல்லுவார். ஆனா ஒரு கஸ்டமர் ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் வராரு, அவருக்கு நீங்க கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் வரீங்கன்னா தரீங்கன்னா அவர் என்ன மாறு கேட்டீங்கன்னா, டிவோட்டட் கஸ்டமர் மாறுவார். டிவோட்டட் என்னங்க, டிவோட்டட் ரொம்ப அழகான வார்த்தை, கடவுளுக்கு தான் இந்த டிவோஷன் சொல்லுவோம், கடவுளுக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை. இந்த இடத்துக்கு ஒரு கஸ்டமர் வந்துட்டாருன்னா அவரு உங்களை தவிர வேற எங்கேயுமே வாங்க மாட்டார், நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்குதான் போன் பண்ணுவாரு, நீங்க இல்ல வேற எங்கேயும் வாங்க மாட்டார். எனக்கு லேண்டு வேணும்னா செந்தில்குமார் தான், செந்தில்குமார் இல்லாட்டி எனக்கு லேண்டே வேணாம்னு ஒரு வாரம் வெயிட் பண்றேன். செந்தில்குமார் என்னைக்கு போன் எடுப்பாரு அன்னைக்கு தான் நான் பேசுவேன், செந்தில்குமார் போன் நான் வெயிட் பண்ண தயார். அவர் யாரு, டிவோட்டட் கஸ்டமர். அப்படிங்கும் போது நீங்க பாக்குற ஒவ்வொரு கஸ்டமரையும் இந்த 4 கேட்டகரியில எங்க வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு 100 கஸ்டமர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் பேச்சுக்க அந்த 100 கஸ்டமர்ல நீங்க பிரிச்சு போட்டீங்கன்னா எத்தனை கஸ்டமர் எந்த பாக்ஸ்ல போடுவீங்கன்னு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். இதை நீங்க கணக்கு போட்டு பாட வேண்டி பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த டிவோட்டட் கஸ்டமருக்கு நீங்க என்ன காட்டுவீங்க, அவங்க எப்பவுமே காலம் பூரா உங்க கூட இருப்பாங்க, தே ஸ்டிக் வித் யூ, உங்க கூட இருப்பாங்க. நம்பர் 1, அதிகமா செலவு பண்ணுவாங்க, அவங்க உங்களுக்கு உங்களுக்கு உங்க மேல அதிகமா செலவு பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. சோ நீங்க ஒரு 3D மாறி நிக்கணும், தனியா தெரியணும். 3D கண்ணாடி போட்டு எப்படி தெரியும், தனியா தெரியணுங்கிற மாதிரி மற்ற சேல்ஸ் மேல தாண்டி நீங்க தனியா தெரியணும், முன்னாடி வந்து நிக்கணும். அப்படி வந்து நின்னாங்கன்னா யுவர் டிராமேட்டிக்கல் டிஃபரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்க கஸ்டமர் கொடுத்தீங்கன்னா That is called customer experience. அது ரொம்ப தெளிவா நீங்க பாத்துக்கோங்க. So lesson number 5. Give your customers a 3D experience every time. ஒவ்வொரு முறையும் ஒரு எக்ஸலண்டான 3D டைமென்ஷன்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கஸ்டமருக்கு நீங்க கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் லெசன் நம்பர் 6 என்னன்னு கேட்டீங்கன்னா, டோன்ட் மீ நீடி. என்னைக்கு உங்க கஸ்டமர் கிட்ட ஒரு நீடியா போய் நின்றாதீங்க, ஒரு அவசரம் சார் இந்த பொருள் வாங்கிட்டீங்கன்னா எனக்கு டார்கெட் சார் முடிச்சுதான் பரவாயில்ல சார் ஒரு அவசரத்துக்கு பணம், இந்த மாதிரி ஒரு நாளும் போய் நீடியா உங்க கஸ்டமர் நின்றாதீங்க. என்னைக்குமே அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணி தான் நீங்க சேல்ஸ் பண்ணுங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்காரு, ஓகேங்களா, சிவகாந்தன் ஒருத்தர் இருக்காரு, அவரு 2 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு, ஓகேங்களா, ரியல் டைம் ஈரோட்டுக்காரு 2 கோடி கடன் வாங்கியிருக்காங்க, 10 லட்சம் ஒரு 20 லட்சம் 2 கோடி கடன் வாங்கியிருக்காரு சார், ஓகேங்களா. ஆனா எப்ப போன் பண்ணாலும் எடுப்பாரு, அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரு எப்ப போன் பண்ணாலும் எடுப்பாரு, ஓகே, கடைக்காரங்க எப்ப போன் பண்ணாலும் எடுப்பாரு, எப்ப காசு தருவேன்னு கேட்டா கொடுத்துறேன், அது பண்ணிட்டு இருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன் கொடுத்துறேன், அவர் எடுக்காம இருக்க மாட்டார், ஓகேங்களா. ஒரு நாள் கூட அவர் நான் இது வரைக்கும் பாத்திருக்கேன், ஒரு நாள் கூட அந்த கடங்காரன் போன் பண்ணா அந்த போன் எடுக்காம போன் பண்ணி பேசுவார், போன் எடுத்து உடனே பேசுறேன், எப்ப காசு தர குடி சீக்கிரம் கொடுத்துறேன் பேசிட்டே இருப்பார்.
இப்ப கஸ்டமருக்குலாம் அந்த கடன் கொடுத்தாலும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. என்னது இன்னும் ஓடல, அப்ப என்ன அர்த்தம் கொடுத்துருவோம் போர்டு நம்பிக்கை கொடுத்துட்டே இருக்காரு. ஓகேங்களா, அவர் ஒரு கார் வச்சிருக்காரு. ஒரு கடன்காரன் கேக்குறான், ஏன்னா கடன் துப்பு இல்ல, நீ கார் வச்சிருப்பியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த சிவகாந்தன் சொல்றாரு, ஏன்னா 2 கோடி கடன் வச்சிருக்கா ஒரு கெத்து வேணாமா, கார் கூட இல்லாம 2 கோடி கடன் வாங்க என்ன மரியாதைன்னு கேக்குறாரு. கார் வச்சிருக்க ஓகேங்களா, இன்னைக்கு வரைக்கும் அவரு அந்த 2 கோடி செட்டில் பண்ணாம எனக்கு தெரியல, ஆனா கார் இருக்கு, லைஃப் ஸ்டைல் இருக்கு, நல்லா வாழ்ந்துட்டு போறாரு வர்றாரு, கடன் கொடுத்த வீட்டுக்கு எல்லாம் போறாரு, பேசுறாரு, டீ வாங்கி குடிக்கிறாரு, எல்லாம் பார்த்துட்டு பத்திரமா இருக்காரு. ஒரு தடவை என்னாச்சு கேட்டீங்கன்னா, திருப்பூர் கார் ஒருத்தர் வந்து 25 லட்சம் பணம் கொடுத்திருந்தாரு. ஒரு தடவை போன் பண்ணப்ப இந்த சிவகாந்தன் போன் எடுக்கல, அவர் டென்ஷன் ஆகி கடுப்பாய் எனக்கு போன் பண்ணாரு. போன் பண்ணி நான் போன் பண்ணாம எடுக்க மாட்டேங்கிறான், எனக்கு செம கோவம் வருது, அவன் ஒழுங்கா போன் எடுக்க சொல்லு, இல்ல எனக்கு உடனே வந்து பாத்துட்டு போக சொல்லு அப்படின்னு சொன்னாரு. நான் உடனே பக்கத்து வீட்டுக்காரனால போன் பண்ணி, சாரி பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்துல போய் ரொம்ப டென்ஷன் ஆகி கத்துறாரா அப்படின்னு சொன்னேன். என்னவா அப்படிங்கிறாரு, உனக்கு வந்து பாக்க சொன்னாரு அப்படின்னு சொன்னேன். இவன் என்ன பண்ணான், நேரம் கிளம்பி போனான். ஓகேங்களா, அவன் 8 மணிக்கு போனான், அவரை பாக்குறதுக்காக 8 மணிக்கு போனான். 9 மணிக்கு அந்த திருப்பூர் காட்டுறது எனக்கு போன் வருது, பிரின்ஸ் இந்த மாதிரி சிவகாந்தன் வந்தாப்ல வந்து ஒரு 10 லட்சம் பணம் வாங்கி போயிருக்காப்ல அப்படின்னு. ஓ, ஏகே 25 லட்சம் கடன் கொடுத்துருக்கேன்னு சொல்லி சொன்ன, 10 லட்சம் வாங்கிட்டு போயிருந்தாங்க, அல்ல சொன்ன கான்செப்ட் நல்லா இருந்துச்சு, பணம் திருப்பி கொடுத்துற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா 25 லட்சம் கடன் வச்சு தராத ஒருத்தர் திருப்பி 10 லட்சம் பணம் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு அந்த 10 லட்சம் திருப்பி கொடுக்கல, ஆனா செமகத்தா வாழ்ந்துட்டு இருக்காரு. என் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கடன் வாங்குறதுல கெத்து சொல்ல ஒரு பாயிண்ட் இல்ல. அப்படின்னா 2 கோடி கடன் வாங்கினவர் கூட தான் கெத்த விட்டு தராம, தான் ஒரு நீடிங்கிறத காட்டாம இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேன்றாரு, கொஞ்சம் கூட டென்ஷன் ஆக மாட்டேன்றாரு. அவரு சிரிச்சுக்கிட்டே அந்த வாழ்க்கையை வாழ்றாரு. ஒரே வார்த்தையை சொல்றாரு, காசு வந்தா கொடுத்துட போறேன், ட்ரை பண்ண ஒர்க் அவுட் ஆகல, அடுத்தது ட்ரை பண்றேன், வந்தா கொடுத்துட போறேன், இல்ல ஏமாத்துறதுக்கு என்ன இருக்கு, நான் யாரும் ஏமாத்த போறேன், இதுல ஒண்ணும் தப்பு இல்லையேங்கிற மாதிரி ரொம்ப தெளிவா மூஞ்சி சிரிச்ச மாதிரி வச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காருன்றேன். அப்படின்னா 2 கோடி கடன் வாங்கின ஒருத்தர் கொஞ்சம் கூட உறுத்தாம இருப்பாருன்னா, நியாயமா தொழில் பண்ற உங்களுக்கு எனக்கு ஏன் உறுத்தணும், ஏன் டென்ஷன் ஆகணும், ஏன் அழுகணும், ஒரு நாள் கூட நீடியா மூஞ்சிய வச்சுக்க கூடாது, ஒரு நாள் கூட தேவைங்கிற மாதிரி மூஞ்சியை காட்டக்கூடாது. ப்ரொஃபஷனல் செல்லிங்ல நிக்கணும், ப்ரொஃபஷனல் செல்லிங்ல நிக்கணும். நான் உனக்கு உதவி செஞ்ச வந்திருக்கேங்கிற மைண்ட் செட் தான் நீ காட்டணுமே தவிர, தேவையோடு உன்ட்ட வந்திருக்கேங்கிற ஒரு மைண்ட் செட்டை ஒரு நாளும் கஸ்டமர் காட்டிடக்கூடாது. அது ரொம்ப தெளிவா நீங்க பாத்துக்கோங்க. ஆல்வேஸ் ஆட் வேல்யூ. ஒவ்வொரு முறையும் நீங்கள் போய் நிக்கும் போது கஸ்டமருக்கு நீங்க ஒரு வேல்யூ ஆட் பண்ணிட்டுதான் வெளியே வரணுமே தவிர, நீங்க ஒரு தேவை உள்ள ஒரு மனுஷன் உங்க கஸ்டமருக்கான நீங்க படவே கூட ஞாபகம் வச்சுக்கோ. 82 வயசு நடக்க முடியல, இன்னைக்கும் என் வீட்டுக்குள்ள வந்தா பழனிவேல் சார் எனக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துதான் போறாரு தவிர, ஒரு நாளும் ஒரு தேவை உள்ள மனுஷன் என் கிட்ட வந்துட்டு போனதே கிடையாது, தயவு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் ப்ரொஃபஷனல் செல்லிங். போனாலும் போயிருவாங்க கஸ்டமர் யார் யாரு, அதே மாதிரி இந்த பக்கம் லாயல் கஸ்டமர் யாரு, யார் யாரெல்லாம் ரெஃபரிங் கஸ்டமர், யார் யாரெல்லாம் அட்வொகேட்டிங் கஸ்டமர், யார் யார்ட்ட போய் கேட்டா ஹெல்ப் பண்ணுவாங்க, இது எல்லாம் பிரிஞ்சு ஸ்ட்ராட்டஜி போட்டு வேலை செய்யணும். எல்லாத்தையும் ஒரே பாக்ஸ்ல போடக்கூடாது. ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு பாக்ஸ் நீங்க போட்டா மட்டும்தான் எந்த கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணு உங்களுக்கு தெரியும். அப்ப லெசன் நம்பர் 7 என்னங்க, புட் ஆல் யுவர் கஸ்டமர்ஸ் இன் டிஃபரண்ட் பாக்ஸஸ். அந்த பாக்ஸுக்குள்ள போட்டு ஹேண்டில் பண்ண தெரியும், அதான் ஸ்ட்ராட்டஜி. அப்படிதான் ஹேண்டில் பண்ண உங்களுக்கு தெரியும். சோ திஸ் இஸ் லெசன் நம்பர் 7. அப்புறம் புது ட்ரெண்ட் ஒன்று புதுசாக வந்திருக்கு. இப்ப புதுசா நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன், அந்த புக்ல போட்டிருக்க புது விஷயம் கேட்டீங்கன்னா, இப்ப புது ட்ரெண்ட் என்ன தெரியுமா, பையிங் கஸ்டமர். பையிங் கஸ்டமர் கஸ்டமர் நீங்க வாங்கி வச்சுக்கிறதா, கஸ்டமருக்காக வெயிட் பண்றது இல்ல, யூ ஹாவ் டு பை யுவர் கஸ்டமர். கஸ்டமர் நீங்க என்ன பண்ணிக்கணும், வாங்கிடணுமா. ஃபார் எக்ஸாம்பிள், பிளிப்கார்ட் ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியை வந்து யாரவன் வால்மார்ட் வாங்கினா, நீங்க படிக்கிறீங்கல்ல, வால்மார்ட் வாங்கினது பிளிப்கார்ட்ங்கிற கம்பெனி இல்ல, பிளிப்கார்ட்ல இருக்க கஸ்டமர்ஸ், he buys the customer. ரிலையன்ஸ்ல இன்னைக்கு Facebook வந்து ஒரு பெரிய ஷேர் இன்வெஸ்ட் பண்ண நீங்க படிச்சிருப்பீங்க. அவன் ரிலையன்ஸ் கம்பெனி ஷேர்ஸ் வாங்கல, அவன் வாங்கினது ரிலையன்ஸோட கஸ்டமர் சார், ஜியோ கஸ்டமர் சார். அப்படின்னா இன்னைக்கு இந்த ட்ரெண்ட் என்ன, பையிங் யுவர் கஸ்டமர். பையிங் கஸ்டமர் என்ன, கஸ்டமருக்கு சாய்ஸே இல்ல, அந்த பொருளை வாங்கினா அது உங்களுக்கு, ஆமா தானே, ஒரு மொபைல் வாங்கினா அது உங்களுக்கு, ஏன்னா அது நீங்க வாங்கிருக்கீங்க. அப்படின்னா கஸ்டமரை நீங்க வாங்கிருங்க, வாங்கிட்டா அந்த கஸ்டமர் உங்களுக்கு. அப்படி உங்களுக்கான ஒரு கஸ்டமர் பேஸ் கிரியேட் பண்ணுங்க சொல்றேன். இது புது ட்ரெண்ட், இதை பத்தி நம்ம நிறைய பேசுவோம். ஆனா கஸ்டமரை பத்தி, பையிங் கஸ்டமர்ஸ்க்கான பேஸ் எது, எப்படி கஸ்டமர் வாங்குறது, ரூல் நம்பர் 1 இதான், வேர்ட் ஆஃப் மவுத். உங்களை பத்தி அதிகமான மக்கள் பேச 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 பேச, உங்களை பத்தி நல்ல விஷயங்கள் சொல்ல 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 சொல்ல, அதிகமான மக்கள் உங்களை தேடி வந்தாங்கன்னா அந்த கஸ்டமர் எல்லாம் உங்ககிட்ட வந்து மாட்டுறாங்க, தே ஆர் கால் பையிங் கஸ்டமர்ஸ். இன்னைக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி சென்ட்ரியோல எனக்கு யாரையும் தெரியாது,
ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பண்ணேன், 100 பேத்த பை பண்ணேன், செகண்ட் ப்ரோக்ராம் பண்ணேன், 200 பேத்த பை பண்ணேன், இன்னைக்கு மூணாவது ப்ரோக்ராம் பண்றேன், 337 பேத்த பை பண்ணிட்டேன். அது காரணம் யாரு? ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ண 100 பேர், அப்புறம் அடுத்து அட்டெண்ட் பண்ண 100 பேர், இன்னைக்கு 300 பேர் உட்கார்ந்துருக்காங்க. நான் ஐ அம் பையிங் கஸ்டமர்ஸ். இந்த 300 கஸ்டமர் என்ன பண்ண போறாங்க? எனக்காக போய் பேச போறாங்க, சொல்ல போறாங்க. பரமேஸ்வரன் சொல்றாரு, growth development நாங்க பேசிட்டு இருக்கோம் சார் சொல்றாரு. அப்ப யாராவது கேக்குறாரு, நல்லா இருக்கு கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரன் சொல்றாரு, பிரின்ஸ் சார் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னாருன்னா அந்த கஸ்டமரை பை பண்றதுக்கு இந்த கஸ்டமர் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு அர்த்தம். அப்படின்னா பையிங் கஸ்டமர் தான் எனக்கு இருக்க பெரிய ட்ரெண்ட்ங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு உங்களுடைய அதிகமான எஃபர்ட் போடுங்க. அதுலதான் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கஸ்டமர் பேஸ் என்ன பண்ண முடியும், பில்ட் பண்ண முடியுங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, கஸ்டமர் பில்டிங் இப்படித்தான் நடக்கும். எப்படி? ஒரு லைக் மைண்ட் டீம் உருவாக்குங்க, லைக் மைண்ட் டீம், ஒரே மாதிரி சிந்திக்கக்கூடிய ஒரு டீம் தயவு செஞ்சு உருவாக்குங்க, ஒரே மாதிரி பேசக்கூடிய மக்களை தயவு செஞ்சு உருவாக்குங்க. ரெண்டாவது ஒரு சேஃப்டி நெட். சேஃப்டி நெட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, கீழே விழுந்தாலும் அடிப்படாத மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஒன்று போட்டு பழகிக்கோங்க. மூணாவது, உங்க பிரச்சனைகளை சொன்னா பேசுனா நியாயமா ஐடியா தரக்கூடிய ஒன்னு ரெண்டு பேர்த்த உங்க கூட வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், கணேச சாருக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது, யார்கிட்டயாவது பேச பரவாயில்லையே அப்படின்னு கணேச சார் தோணுச்சுன்னா, பிரின்ஸுக்கு போன் பண்ணி பேசலாங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ் இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒருத்தர் என்னைக்குமே கூட வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட், இதெல்லாம் ஒழுங்கா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு நீஸ் கஸ்டமர் பேஸ் ஆட்டோமேட்டிக்கா உருவாயிருக்கு. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணி ஆகணும், உருவாக்கணும். அதுக்கு பேர் என்ன? பையிங் கஸ்டமர்ஸ். வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்படி பண்ண ஒருத்தர் தான் யாரு? நம்மளே. இவரை பத்தி நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அருணாச்சலம் எங்க இருக்காரு? சென்னையில் இருக்காரு இல்லையா? ஆட்டோ ஓட்டுறாரு, ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு. ஆனா இவருக்கான ஒரு மிகப்பெரிய கஸ்டமர் பேஸ் அவர் உருவாக்கி இருக்காரு, நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அவர் மிகப்பெரிய கஸ்டமர் பேஸ் உருவாக்கி இருக்காரு, அதை நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. இவரோட கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நிறைய பேர் கதையை பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் யாராவது புதுசா இவரை பத்தி கேள்விப்படாதவங்களுக்காக நான் இதை வந்து உங்களுக்காக சொல்றேன். இவரு ஆட்டோல பாத்தீங்கன்னா, அந்த வாரத்துக்கான மேகசின் வச்சிருப்பாரு, டிவி வச்சிருப்பாரு, வைஃபை வச்சிருப்பாரு, எல்லாமே வச்சிருப்பாரு. கஸ்டமர் ஏறி உட்கார்ந்தாங்கன்னா கஸ்டமர் போய் இறங்குற வரைக்கும் அந்த ஆட்டோல பயணம் பண்றது அவங்களுக்கு தெரியக்கூடாது. 40 ரூபா கொடுத்து போக போறாங்க, அவ்வளவுதான், 50 ரூபா கொடுத்து போக போறாங்க, தெரிஞ்சா என்ன? ஆனா இவர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு 15 நிமிஷம் பயணம் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும். ஒவ்வொரு கஸ்டமரும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக என்னுடைய ஆட்டோக்கு வரணும்னு இவர் சொன்னாரு. இன்னைக்கு இவர் யார் தெரியுமா? யூடியூப் ஸ்பீக்கர், இவர் ஒரு டெட் ஸ்பீக்கர், ரோட்டரி ஸ்பீக்கர். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணு கிளாஸ் இருக்கக்கூடிய மனுஷன் மாறிட்டார். இன்னைக்கு ஒரு பெரிய பெரிய கார்பரேட் ட்ரைனர் அவர். அதுதான் அவர் கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அது கஸ்டமருக்கு அவர் தந்த மரியாதைக்கு அவருக்கு இன்னைக்கு கிடைச்ச மரியாதை கேட்டீங்கன்னா, அவர் இவர் பேசும்போதெல்லாம் சொல்லுவார், ஒவ்வொரு கஸ்டமரையும் பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லுவார். ஸோ அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கஸ்டமர் பத்திரமா பாத்துக்கிறது, சரிங்களா? நான் ஒரு தடவை வந்து இந்த இவரை பார்த்து பேசிட்டு இருந்தேன், உண்மையிலே ஒரு மிகப்பெரிய கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். எந்த புக் எல்லாம் படிக்கல, ஆனா கஸ்டமர் அவருக்கு வச்சுதான் மரியாதை. இவரை பத்தி நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவர் பேர் வந்து ரஞ்சித் குமார், ஓகே, ரஞ்சித் சிங். இவர் வந்து இந்தோர்ல வந்து ஒரு டிராபிக் போலீஸா இருக்காரு, ஓகேங்களா? இவர் டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடியே ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் டான்ஸ் ஆடியே டிராபிக் கண்ட்ரோல் பண்றாரு, அவ்வளவுதான். இவர் வேலையே வந்து டிராபிக் கண்ட்ரோல் பண்றது தான். நம்ம ஊர் டிராபிக் போலீஸ் எப்படி இருப்பாங்க தெரியுமில, ஓடா போய் தொலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இவரு டான்ஸ் ஆடியே 8 மணி நேரம் டான்ஸ் ஆடுறாரு, டான்ஸ் ஆடி டிராபிக் கண்ட்ரோல் பண்றாரு. அவர் சொல்றாரு, அவர் அவ்வளவு பேஷனேட்டா அவர் செய்யறாரு. ஒரு சின்ன 1% சின்ன 1% என் டான்ஸ பார்த்து மக்கள் வந்து சொன்ன பேச்சு கேட்பாங்கன்னா, அந்த டான்ஸ்னால என்ஜாய் பண்ணி என்னுடைய ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, அதுக்காக இந்த டான்ஸ் ஆனால் தயாரா இருக்குன்னு சொன்னாரு. அவர் தன்னுடைய முட்டியை தூக்கி காட்டாரு, முட்டிக்கு பேண்டு போட்டிருக்காரு, முட்டியெல்லாம் வலிக்குது, அவருக்கு ஷூ தேஞ்சு போயிருது. ஒரு தனி அவருடைய வலி தனி வலி. ஆனா அவரு அந்த தன்னுடைய வேலையை செய்யும் போது, 8 மணி நேரம் அவர் வேலையை செய்யும் போது ஒரு அமேசிங்கான ஒரு வேலையை செய்யற, சிரிச்ச முகத்தோட மக்களை ஹேண்டில் பண்றது. அப்படின்னா ரோட்ல நின்று 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு, ரோட்ல நின்று யாரோ ஒருத்தரை ஹேண்டில் பண்றதுக்கு அவ்வளவு சிரிச்ச முகமா இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாருன்னா, லட்சக்கணக்காக நம்ம கொட்டி கொடுக்க போற கஸ்டமர்ஸ்க்காக நம்ம எவ்வளவு பெரிய அளவுக்கு எஃபர்ட் எடுக்கணும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இதை பத்தி புரிஞ்சுக்காம இருக்கும் பட்சத்தில் நீங்க ஒரு எஃபெக்டிவான பிசினஸ் மேனாவோ சேல்ஸ் மேனோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இதை செய்யறது தாஜும் இதை பண்றாங்க. தாஜ் நம்ம லாஸ்ட் டைம் பேசணும், பட் இதற்கு தேவைப்படுது திரும்ப ஒரு முறை சொல்றேன். தாஜ் ஹோட்டல் மும்பையில இருக்கு, தாஜ் ஹோட்டல்ல தனி கதை, பட் இந்த கதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதாவது கார் உள்ள என்டர் ஆகும்போது செக்யூரிட்டி வந்து அந்த காரு கீழே அந்த கண்ணாடி இதை வச்சு பார்ப்பாரு, பாத்துருப்பீங்க. அங்க ஆரம்பிச்சு உள்ள போனா சர்ட் அடிப்பாரு, அங்க ஆரம்பிச்சு ரிசப்ஷனுக்கு போய், நீங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போய், ஸ்விம்மிங் பூலுக்கு போய், ரூமுக்கு போய், வெளியே வந்து திருப்பி செக்யூரிட்டி சர்ட் அடிக்கிற வரைக்கும் 41 டச் பாயிண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. 41 இடத்துல ஒரு கஸ்டமரை
ஒரு காஜு உடைய ஒரு எம்ப்ளாயி மீட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ 41 இடத்துல டச் பண்ண வாய்ப்பு இருக்கு, 41 டச் பாயிண்ட். இந்த 41 டச் பாயிண்ட்ல ஒரு டச் பாயிண்ட்ல ஒரு கஸ்டமரை தப்பா ஹேண்டில் பண்ணிட்டா மீது 40 இடத்துல நல்லா டச் பண்ணி ப்ரொவிஷன் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ சின்ன தப்புன்னு ஒரு தப்பு இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. சின்ன தப்பு, குட் மார்னிங் சொல்ல மறந்துடும், இதெல்லாம் ஒரு தப்பான்னு கேட்டுறாதேங்கிறாங்க. நீ சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டா மீது 40 இடத்துல எஃபெக்டிவாவும் ஹேண்டில் பண்ணி ப்ரயோஜனம் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க 41 டச் பாயிண்ட்லயும் எஃபெக்டிவா ஹேண்டில் பண்ணுன்னு சொல்றாங்க. அப்படிங்கும் போது உங்க கஸ்டமரை நீங்க ஒரு ஒரு கம்பெனியா நீங்க சென்ட்ரியோங்கிற டீமா உங்க கம்பெனியா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த கஸ்டமரை எங்கெல்லாம் நீங்க மீட் பண்ண வாய்ப்பு இருக்கோ அத்தனை பேரும் அவங்களை பத்திரமா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு இருக்குங்கிறத ட்ரெயின் பண்ண பழகிக்கும். நீங்க ஒருத்தர் சொல்லி அனுப்புறீங்க, இனிமேல் வந்து இவர் பாப்பாரு, இவர் போன் பண்ணுவாருன்னு சொன்னா 4:30 போன் பண்ணுவாரு நீங்க சொல்லிட்டீங்கன்னா 4:30 அவர் போன் பண்ணாட்டி நீங்க அவர் 6 ஃபாலோ பண்ணியும் ப்ரொவிஷன் இல்லைன்னு புரிஞ்சுக்கோ. அங்க இருந்து ஆரம்பிச்சு ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து மீது எல்லா ப்ராசஸ் வரைக்கும் ஒரு இடத்துல கூட கஸ்டமரை நெகட்டிவா ஹேண்டில் பண்ணாம அத்தனை இடத்துலயும் பாசிட்டிவா ஹேண்டில் பண்ற பழக்கத்தை வச்சுக்கிறது தான் ஒரு ப்ரொஃபஷனலான டீமுக்கான அழகுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு இடத்துல கூட தப்பா டச் ஆயிடாம பாத்துக்கோங்க, இது ரொம்ப தெளிவா நீங்க பாத்துக்கோங்க. இதை செய்த ஒரு லேடிய நம்ம 2015 ஃபிளட் வந்தப்போ, நம்ம சென்னையில ஃபிளட் வந்தப்போ இந்த லேடி வத்தம் பிரியாங்கிற லேடி 90 ஹலோ 90 ஏன் வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட 3.5 தூங்காம 17 குழந்தைகளை காப்பாத்திருக்காங்க. ஓகேங்களா, தூங்க 3.5 அதான் கோயிங் எக்ஸ்ட்ரா மைல். ஒரு கஸ்டமர் சர்வீஸ்ங்கன்னா ஒரு லெவல் மேல போறதுங்கிறத நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இதனால இல்லாத ஒண்ண கற்பனை பண்ணி நான் உங்கள்கிட்ட கேட்கல, நான் உங்கள்கிட்ட கேட்கறது ஏற்கனவே மக்கள் பண்ணிட்டு இருக்கிறது, நீங்களும் பண்ண முடியுமான்னு தான் கேட்கறேங்க, தயவு புரிஞ்சுக்கோங்க. பாருங்க அதே மாதிரி 2015 நம்ம அந்த ஃபிளட் டைம்ல பண்ணு கொடுத்தாங்க. பண்ணு கொடுத்ததுல முக்கியம் அந்த எக்ஸ்ட்ரா அது மேல ஒட்ட அந்த ஸ்டிக்கர் தான் இல்லையா, இதுவும் கடந்து போகும். அந்த பண்ணை வாங்கும் போது அந்த பண்ணு கொடுத்தது விட அந்த ஸ்டிக்கர் தான் அவங்களுக்கு இன்னொரு பெரிய ஆறுதலை கொடுத்துருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், கோயிங் தட் எக்ஸ்ட்ரா மைல் இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போறது கஸ்டமருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக நீங்க எடுத்த ஒரு சின்ன அக்கறை அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துரும். ஓகேங்களா, இந்த காலைல 6:00 வாங்க, காலைல 9:00 வாங்க நீங்க கூப்பிட்டீங்க, 8:30 என் வீட்டுக்கு வந்து எனக்கு கூட்டு போனீங்கன்னா கோயிங் தட் எக்ஸ்ட்ரா மைல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தந்து விடும். நீங்க ஜெயிச்ச எல்லா சேல்ஸ்மேன் நீங்க எடுத்து பாருங்க, அவங்க அந்த ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போயிருப்பாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா மைல் அவங்க போயிருப்பாங்க. அப்படிதான் அத்தனை பேர் ஜெயிச்சாங்கன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நிறைய கதை இருக்கு, நிறைய ஸ்டோரிஸ் அது சம்பந்தமா இருக்குனாலும் இந்த தெளிவை நீங்க புரிஞ்சுக்கோங்க. கேட்டீங்கன்னா பிராக்டிஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அங்க மனுஷனுக்கு தர அந்த எமோஷனலா அந்த இன்டெலிஜென்ஸை ஃபாலோ பண்ணி அந்த ஒரு சின்ன எக்ஸ நீங்க எழுக்க முடியும் பாருங்க. லாஸ்ட் இது தான். இப்ப நான் படிச்சுட்டு இருக்க இன்னொரு புக் தான் பிராண்ட் கேப் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கேன் புக். இந்த பிராண்ட் கேப் புக்ல என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இது ரெண்டுக்கும் வித்தியாசத்தை அவன் சொல்றான். ஒன்னு பேரு மேஜிக். மேஜிக்னா என்ன, உட்காந்து பேசும்போது நமக்கு இதெல்லாம் நீ இப்படி செஞ்சிட்டனா அப்படி செஞ்சிட்டனா நீ அதை வாங்கி இதை வாங்கிட்டனா இது பண்ணி அப்படி செஞ்சிட்டனா உனக்கு அது நடந்துடும் இது நடந்துடும் சொல்றாங்க இல்ல. நீ 10 பிளாட் வித்துட்டா உனக்கு இவ்வளவு பணம் கிடைச்சிடும், நீ அதுவே இப்படி செஞ்சா உனக்கு இவ்வளவு காசு கிடைச்சு, நீ கார் வாங்கிடலாம் வீடு கட்டலாம் சொல்லும் போது காதுல விழுகும் போது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கு பேர் என்ன, மேஜிக். அதுக்கு பேர் தான் மேஜிக். இந்த புக்ல அவன் எழுதுறான் மேஜிக் எல்லாரும் நம்பிடுறாங்க, மேஜிக் எல்லாத்துக்கும் புடிச்சு போயிருது. ஆனா மேஜிக் நடக்கணும்னா இந்த பக்கம் ஒண்ணு இருக்கு, அது என்னங்க, லாஜிக். லாஜிக் என்ன, ஆக்ஷன், இறங்கி வேலை செய்யறது. அப்படி வேலை செய்யும் போது ஹவுங்கிறது ரொம்ப முக்கியம். கஸ்டமரை பிடிக்கும்னு நான் சொல்லிட்டேன், இப்ப இது வரைக்கும் அவங்கள்ட்ட பேசுறது பூரா மேஜிக்கா இருக்கலாம். உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் மோட்டிவேட் பண்றாங்கல்ல, அந்த வீடியோ வருது ஒவ்வொருத்தரா பேசுறாங்க, ப்ரூஸ்லி அப்படி செஞ்சாரு, மைக்கேல் ஜாக்சன் இப்படி செஞ்சாரு, நீங்க கேட்கும் போது நரம்பெல்லாம் புடைக்குது இல்ல, அதெல்லாம் என்ன, மேஜிக் தான். நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு, ஆனா தேவை என்ன, ஆக்ஷன். ஆக்ஷன் இஸ் ஆர்டர். எதெல்லாம் நீங்க கவனிக்க வேண்டியது இருக்கு, உங்க செல்ஃப்கான மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருக்கணும், உங்க ஃபேமிலி நீங்க அந்த பிரச்சனை புரிய வைக்கணும், உங்க டீமோட நீங்க டிராவல் பண்ணும், உங்க கஸ்டமர் பத்திரமா பாத்துக்கணும், உங்க ரெவன்யூ பத்திரமா பாத்துக்கணும், அவங்க ட்ரீமையும் அச்சீவ் பண்ணும். இதெல்லாம் செய்யணும்னா வெறும் மேஜிக் மட்டும் பத்தாது, உட்காந்து கனவு மட்டும் கண்டா பத்தாது. இப்ப நான் 8 எடுத்தேன், நான் கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணு 8 எடுத்தேன், கேட்கறதுக்கு நல்லா இருந்திருக்கும். ஆனா வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் ஆக்ஷன். இறங்கி நாளை காத்துல உங்க கஸ்டமர் நீங்க அது மாதிரி ஹேண்டில் பண்ணணும். இந்த புக்ல அவன் எழுதுறான், என்ன எழுதுறான், பிராண்ட் கேப்பே அதான் எழுதுறான். எல்லாத்துக்கும் மேஜிக் பிடிச்சிருது. ஒருத்தர் பேசும்போது சார் செமையா பேசுறீங்க சார், சூப்பர் சார், மார்வலர் சார், அது எல்லாமே கரெக்ட் தான். ஒரு படம் பார்த்தோம்னா அப்படி பயங்கரம் இன்ஸ்பயர் ஆயிரும், நியாயம் தான், எல்லாமே பிடிச்சிருக்கு. ஒருத்தர் அச்சீவ் ஸ்டேஜ் ஏறி பேசுறாரு, நான் இப்படிதான் அச்சீவ் பண்ண, கார் வாங்கினேன், கேட்க ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு நாள் நிக்குது, அதுக்கப்புறம் வெளியே போனா இந்த ஹவுங்கிற கேள்விக்கு ஆன்சர் எழுதாத வரைக்கும் அந்த பிராண்ட் கேப் இருந்துட்டே இருக்குன்னு அவர் சொல்றாரு. சோ அந்த பிராண்ட் கேப் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த 9 பாயிண்ட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ கேன் பிகம் அ கிரேட் சேல்ஸ்மேன். கஸ்டமர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்.
வாய்ப்புக்கு நன்றி. பேக் டு